என்பது ஆன்மீகம். கடவுளோட போய் பேசணும். ஒரு கோயிலுக்கு போனால் கடவுளை முன்னால் நிறுத்தி மாலே மணிவண்ணா, என்னை எங்கேயோ கேட்டாப்பில் இருக்க அந்த பேரு, மாலே மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேன். திருப்பாவையில் 26 பாட்டு மாலே மணிவண்ணா. இங்கே வந்து பார்க்குறேன், ஏதோ பெருமாள் கோயிலுக்குள்ளே வந்தாப்பில் இருக்கு. தலைவர் மணிவண்ணன் இவ்வளவு காலமாக இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சான்றோர், அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், நம்முடைய பாராட்டுக்கள். மணிவண்ணன் யாரு பேரு? பெருமாள் பேரு. சரி, இறைவணக்கம் பாடுறதுக்கு ஒரு அன்னையார் வந்தார்கள். என்ன பாட்டு பாடுவாங்க? தேவாரத்தில் பாடுவாங்களா, திருவாசகத்தில் பாடுவாங்களா, இன்னைக்கு தலைப்பு திருமந்திரம், திருமந்திரத்தில் பாடுவாங்களா அப்படின்னு நினைச்சா அவங்க என்ன பாடுறாங்க தெரியுமா? என்ன தவம் செய்தனை யசோதா. மணிவண்ணனுடைய அம்மா பேர் என்ன சொல்லுங்க? யசோதா. அங்கே ரெண்டு அம்மா, பெற்றவள் தேவகி, வளர்த்தவள் யசோதை. இந்த யசோதை ரொம்ப அழகா இருந்தாளாம். அவ கண்ணு ரொம்ப அழகா இருந்துச்சான். ஆண்டாள் நாச்சியார் பாடுறாங்க, ஏறா இருந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். ஏறுனா அழகுன்னு அர்த்தம். யசோதையினுடைய கண்ணு ரொம்ப அழகா இருந்துச்சான். பெரியவாச்சாம்பிள்ள வியாக்கியானம் பண்ணாரு, யசோதை கண்ணு ஏன் அழகா இருந்துச்சு தெரியுமா? எதனால? பிள்ளைய பார்த்து பார்த்து பார்த்த கண்ணு அழகாயிடுச்சான். அப்போ அந்த பிள்ளைய வளர அழகா இருக்கும். இது ஆண்டாள் நாச்சியார் வாக்கு. மார்கழி திங்கள் வரப்போகுது, மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர், போதுமினோ நேரிழையீர், சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன், ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவையின முதல் பாட்டு. வந்து பார்த்தா மணிவண்ணன் ஒரு பக்கம், யசோதை அம்மா ஒரு பக்கம், ஏதோ பெருமாள் கோவிலுக்குள்ள வந்தாப்பன் இருக்கு. இன்னைக்கு தலைப்பு திருமந்திரம். திருமந்திரத்துக்கும் பெருமாளுக்கும் என்ன சம்பந்தம் சொல்ல போறேன், அதான் முக்கியம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன தெரியுமா? இந்த தலைப்பு ஆன்மீகத்தில் ஆனந்தம். ஆனந்தம்னா என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? என்ன சார் இது தெரியாதான்னு கேட்காதீங்க. மகிழ்ச்சி வேற, களிப்பு வேற, ஆனந்தம் வேற. களிப்புன்னா என்ன? நல்ல சாப்பாடு போட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி, அதான் களிப்பு. சாப்பிட்றதுனால வர்ற இன்பம் உடம்புக்கு, அதுக்கு களிப்புன்னு பேர். எங்க சார் சொல்லியிருக்கு கேப்பீங்களா இல்லையா? உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு களித்திருப்போரை நிந்தனை செய்வோம். சாப்பாட்டுனால வர்ற இன்பத்துக்கு களிப்புன்னு பேர். கச்சேரி அருமையாக இருந்தது. டி எம் சவுந்தரராஜன் பாடினாரு, சீர்காழி பாடினாரு, இதெல்லாம் எங்கள் காலம். ரொம்ப கச்சேரி நல்லா இருந்தது, அனுபவித்தோம், மகிழ்ந்தோம். அதுக்கு பேரும் மகிழ்ச்சி. உடம்புக்கு இன்பம் கிடைச்சா அது களிப்பு, மனசுக்கு இன்பம் கிடைச்சா அது மகிழ்ச்சி. கோயிலுக்கு போனேன், அம்பாள் பராசக்தி மீனாட்சிக்கு முன்னால் நின்னேன், ரெண்டு பாட்டு சொன்னேன், கண்ணீர் வந்தது, எல்லாம் மறந்து போச்சு, என்னை மறந்து நின்னேன். அதுக்கு பேரு தான் ஆனந்தம். சாப்பிட்டு உடம்புக்கு வர்ற இன்பத்துக்கு களிப்புன்னு பேரு, மனசுக்கு வர்ற இன்பத்துக்கு மகிழ்ச்சின்னு பேரு. அது ஹாப்பினஸ், இது ஜாய் ஆங்கிலத்தில். கடவுளுக்கு முன்னால போய் நின்னேன், எல்லாம் மறந்து போச்சு, ஏகபோகமாய் நீயும் நானுமாய், இருகும் வகை பரம சுகமதன அருள், இடை மருதில் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளே. ஏகபோகமாய் கடவுளோட நிற்கிறேன்,
சந்தோஷமா இருக்கு, கண்ணீர் கொட்டுது. அதுக்கு பேர் தான் ஆனந்தம், ஆங்கிலத்தில் பிளிஸ், BLIS. இது புரிஞ்சு ஆன்மீகத்தில் மகிழ்ச்சின்னு பேர் போடாம, ஆன்மீகத்தில் களிப்புன்னு பேர் போடாம, ஆன்மீகத்தில் ஆனந்தம் என்று கிட்டத்தட்ட 7.5 ஆண்டுகளுக்கு முன்னால் பெயர் வைத்த பெருமக்கள் திருவடிகளை வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு, இல்லை ஆனந்தமா இருந்துச்சு. நடராஜாவுக்கு என்ன பேரு? ஆனந்த நடராஜா. மாணிக்கவாசகருக்கு என்ன பேரு? ஆனந்த மாணிக்கவாசகர். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, திருப்பெருந்துறைன்னு ஒரு ஊர், ஆவுடையார் கோயில் அறந்தாங்கி பக்கம், மாணிக்கவாசகர் கட்டின கோயில் திருப்பெருந்துறை. அங்க எல்லாம் மாணிக்கவாசகருக்கு தான், சிவபெருமானுக்கு சிவலிங்கம் கூட கிடையாது. ஒரு பாத்திரத்தை கவுத்திருப்பாங்க, ஆவுட மட்டும்தான் இருக்கும். அதனால அந்த ஊருக்கு என்ன பேரு? ஆவுடையார் கோயில்னு பேர். திருவிழா யாருக்கு? மாணிக்கவாசகருக்கு. தேர் யாருக்கு? மாணிக்கவாசகருக்கு. பெரிய ஆச்சரியம், மாணிக்கவாசகருக்கு தான் எல்லாம். சிவபெருமானுக்கு எந்த மதிப்பும் எந்த பேரும் அந்த ஊர்ல இருக்கப்படாதுன்னு சிவபெருமானே சொல்லிவிட்டார். தேவகோட்டை செட்டியார் ஒருத்தர் அங்க போய் ஒரு கோயில் கட்டினார் சின்னதா, கடவுளுக்கு, சிவபெருமானுக்கு இல்லை முருகனுக்கு. அதான் சரி, சிவபெருமான் கனவுல வந்தார், முருகன் கோயில்னு பேர் வைக்காதே. அப்ப என்ன பேர் வைக்க? ஆனந்த மாணிக்கவாசகர் கோயில்னு பேர் வை. இன்னைக்கு முருகன் சந்நிதிக்கு பேரு ஆனந்த மாணிக்கவாசகர் சந்நிதி. எங்க? திருப்பெருந்துறையில. எனக்கு இதை கேட்ட உடனே ரொம்ப ஆனந்தமாய் இருந்தது. இந்த புண்ணியம் போற யாருக்கு தெரியுமா? என்னை கைப்பிடியா பிடிச்சு கூட்டிக்கிட்டு வந்த பெங்களூர் ராஜாவுக்கு தான் இந்த புண்ணியம் போற. ஏதோ ஜெயில போட்டாப்பல வந்து பிடிச்சு காரை விட்டு அசையாம கூட்டிக்கிட்டு வந்து கொண்டாந்து நிறுத்தி விட்டார். மூவர் பெருமக்கள் இங்கே, இங்கே ஒரு மூவரணி, பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு மூவரணி. யாரு? மூணு பேர். ஒருத்தர் பேரு ஜெகநாதன், ஒருத்தர் பேரு சஞ்சீவிராயன், இன்னொருத்தர் பேரு சௌந்தரபாண்டியன். சரிதானா? தப்பா இருந்தா மன்னிச்சு விடுங்க. அந்த மூவரணிக்கு நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்கள். இங்கே நம்முடைய பொருளாளர் ஐயா அவர்கள், அவர்களுக்கு என்னுடைய நாகராஜன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் அத்தனை பேருக்கு வணக்கங்கள். நான் இன்னைக்கு பேச போகிறது என்ன தெரியுமா? திருமூலர் திருமந்திரம். ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு தெரியாத பல செய்திகள் இதை விட்டு வெளியில் போகிற பொழுது உங்களுக்கு தெரியும். அந்த புண்ணியம் பூரா இந்த அமைப்பை சேர்ந்தது, இந்த அமைப்பை சேர்ந்தது. எனக்கு கூட ஒரே ஆச்சரியம், என்னத்தை ஒரு 50-60 பேர் இருப்பாங்கன்னு பார்த்தா சபை கொள்ளாமல் ஆள் வந்து உட்கார்ந்துருக்கு. உங்கள் எல்லாருக்கும் 100% வணக்கம், இவங்களுக்கெல்லாம் 98% தான் வணக்கம். நீங்கள் வரலன்னா நாங்கள் என்ன தனியாக பேசிக்கிட்டு இருப்போம்? ஆமாம், திருமந்திரத்துக்கும் இந்த மணிவண்ணனுக்கும் இந்த யசோதாவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அப்பவே கேட்டனா உங்களுக்கு சொல்றேன். கிருஷ்ண பரமாத்மா இங்கே அவதாரம் பண்றார். 4 யுகம். முதல் யுகத்துக்கு பேரு கிருத யுகம்னு பேர். கிருத யுகம் மறக்காதீங்க, கிருதா யுகம் இல்லை, கிருத யுகம். எல்லாம் யோக்கியே. தெருவில் 2000 ரூபாய் நோட்டு கிடந்தா ஒருத்தனும் தொடமாட்டேன், அப்படி ஒரு காலம் கிருத யுகம். பாரதியார் சொல்லுவார், கலியுகத்தை கொன்று கிருத யுகத்தை கொண்டு வருவேன், பொய்க்கும் கலியை நான் கொன்று பூலோகத்தார் கண் முன்னே, மெய்க்கும் கிருத யுகத்தினையே கொணர்வேன் தெய்வ விதி இஃதே. பாரதியார் பாடுறார். கிருத யுகம் எல்லாம் யோக்கியே. அடுத்த யுகம் திரேதா யுகம். கொஞ்சம் பேர் அயோக்கிய, ரொம்ப பேர் யோக்கிய. அதான் ராமாயணம். இலங்கையில் உள்ள கொஞ்சம் பேர் தான் பொல்லாதவங்க, அதில் கூட விபீஷணன் ஒரு நல்லவன் இருந்தான். இந்த பக்கம் எல்லாம் நல்லவர்கள், நல்லவர்கள் அதிகம் கெட்டவர்கள் குறைவு, அது திரேதா யுகம். அதுக்கடுத்த யுகம் துவாபர யுகம், அதுதான் கிருஷ்ணாவதாரம். கெட்டவங்க ரொம்ப, கௌரவர்கள் எத்தனை பேர்? 100. 10 பத்தாததுக்கு கர்ணன் வேற, சகுனி வேற,
எல்லாம் அந்த பக்கம். இந்த பக்கம் பாண்டவர்கள் அஞ்சு பேர், பரமாத்மா பரந்தாமன் கூட சேர்ந்தார். தீமை அதிகம், நன்மை குறைச்சல், அது என்ன யுகம்? துவாபர யுகம். நம்ம இருக்கிறமே இது கலியுகம், அதை விட மோசம். ஏன்? அப்பவாவது எவன் கெட்டவன் எவன் நல்லவன்னு தெரிஞ்சுது, இப்ப தெரியவே மாட்டேங்குது. ஒரு சாமியார் காலில் ஆறு மாசம் விழுந்துட்டு ஆறு மாதத்துக்கு அப்புறம்தான் இந்த சாமியார் காலையா விழுந்தேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், நினைக்கிறோமா இல்லையா? எவன் நல்லவன் எவன் கெட்டவன்னு தெரியல. சுருக்கமா சொல்லவா, அறம் என்ற பசு நாலு காலையும் நல்லா நின்னது கிருதயுகம், ஒரு கால் ஒடிஞ்சு போச்சு. மூணு காலில் நின்னது திரேதாயுகம், இன்னொரு காலும் ஒடிஞ்சு போச்சு. ரெண்டு காலில் நின்னது துவாபர யுகம், மூணு காலும் ஒடிஞ்சு போச்சு. ஒத்த காலில் நொண்டி அடிக்கிறது நம்ம கலியுகம், புரியுதா? அப்போ இப்போ இதை மாத்துறதுக்கு எத்தனை பேர் வேணும்? மூணு பேர் வேணும். மூணு காலில் ஒடிஞ்சு போச்சு, மூணு பேர் வேணும். அந்த மூணு பேர் தான் இந்த உட்கார்ந்துருக்கிற மூணு பேர், சரிதானா? இயல் இசை நாடகம்னு சொல்லலாம், பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு சொல்லலாம், பகவான் ராமகிருஷ்ணர் சாரதாமணி தேவியார் சுவாமிஜி விவேகானந்தர்னு சொல்லலாம். சரி, இப்போ கிருஷ்ண பரமாத்மா கடைசி காட்சி. கிருஷ்ண பரமாத்மா உடம்பை விட்டுறலான்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். 120 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தவர் கிருஷ்ண பரமாத்மா, உடம்பை விடலான்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். எல்லாம் முடிஞ்சுது, மகாபாரத யுத்தம் எல்லாம் முடிஞ்சுது. தர்மராஜாவுடைய பேரை பரீட்சித்துக்கு விற்கு பட்டம் கட்ட போறாங்க. கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார்? நம்ம துவாரகையிலிருந்து கிளம்பிட்டார், கிளம்பி சோமநாதபுரம், சோம்நாத். அந்த கஜினி முகமது 17 முறை படையெடுத்து கொள்ளையடிச்சானே அந்த ஊர் சோம்நாத். அதுக்கு பக்கத்தில் பீபாசப்பட்டினம், அங்கே போனார் கிருஷ்ண பரமாத்மா. ஒரு காடு, காட்டில் போய் தலையை கீழே வச்சு ஒரு கால் மேலே இன்னொரு காலை வச்சு படுத்து கிடக்கிறார். நல்லா கேட்குறீங்க, பாராட்டுக்கள். ஒரு கால் மேலே இன்னொரு காலை வச்சு அப்படி படுத்து கிடக்கிறார். இந்த கால் கட்ட விரல் அப்படி அசைஞ்சுது. தூரத்தில் ஒரு வேடன் பார்க்கறான், புறாவினுடைய கழுத்து மாதிரி தெரிஞ்சுது கட்ட விரல். ஓ, ஒரு புறா அப்படின்னு அங்கிருந்து அம்பு விட்டான். அம்பு கிருஷ்ண பரமாத்மாவுடைய கட்ட விரல்ல போய் தச்சுது, அவ்வளவுதான். அது வழியாக உயிரை வைகுண்டத்துக்கு அனுப்பிவிட்டார் கிருஷ்ண பரமாத்மா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வேற எந்த இடத்துல அம்பு விட்டாலும் அவரை கொல்ல முடியாது. துர்வாசர் ஒரு முறை கிருஷ்ணர் வீட்டுக்கு வந்தார். கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு நல்ல சாப்பாடு போட்டார். துர்வாசர் என்ன பண்ணினார், கொஞ்சம் பாயாசத்தை எடுத்தார், அவர் குடித்தார் மிச்ச பாயாசம், இதை உடம்பெல்லாம் தேய்ச்சிக்கோன்னார். கிருஷ்ண பரமாத்மா உடம்பெல்லாம் தேய்ச்சிக்கிட்டார், எதை? பாயாசத்தை, துர்வாசருடைய எச்சில். இந்த உள்ளங்காலுக்கு போகிற போது, சேச்சே, அவருடைய பெரிய குரு பெரிய ரிஷி காலில் தேய்க்கப்படாது, தேய்க்காமல் விட்டுட்டார். துர்வாசர் நினைச்சார் போகிறதுக்கு திட்டம் பண்ணிட்டான். நல்ல கெட்டிக்காரங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களே? என்ன ஆச்சு? யுத்தத்தில் எத்தனை அம்பு நெஞ்சில் பட்டாலும் கிருஷ்ணனை ஒன்றும் பண்ண முடியலை. அது பீஷ்மராயிருந்தா என்ன, துரோணராயிருந்தார் என்ன, கிருதவர்மாவாக இருந்தால் என்ன, அஸ்வத்தாமாவாக இருந்தால் என்ன, ஒன்றும் பண்ண முடியலை கிருஷ்ணரை. கடைசியில் கிருஷ்ண பரமாத்மா தெரிஞ்சு அந்த காலை அப்படி ஆட்ட, அந்த கட்ட விரலை அப்படி ஆட்ட, அவன் அங்கே இருந்த அம்பு விட அது பாய அப்படியே உயிரை மேலே அனுப்பிச்சுட்டார். ஆமாம், இந்த அம்பு விட்டானே இவன் யாரு? அவன்தான் போன யுகத்தில் வாலி.
வாலி மீது ராமர் மறைஞ்சிருந்து அம்பு விட்டார்ல, அந்த கணக்கு மிச்ச நிக்குது. அதனால இப்போ வாலி ஒரு வேடனாக வந்து கிருஷ்ண மேல அம்பு விட்டு கணக்கு சரியா போச்சு. மறக்காதீங்க, வினையெல்லாம் அனுபவிச்சு தீரணும். உங்கள்கிட்ட ஒரு 50,000 கடன் வாங்கிட்டு நான் கொடுக்காம இறந்து போயிட்டேன்னு வச்சுக்கிடுங்க, அடுத்த பிறவியில நீங்க எனக்கு பிள்ளையா பொறுப்பீங்க. எல்கேஜிக்கு 20,000, யூகேஜிக்கு 30,000, எம்பிபிஎஸ்க்கு 500,000 கொடுத்து தீரணும். ஒன்றும் பண்ண முடியாது, கணக்கு முடிச்சு ஆகணும். இருங்க நான் கதைக்கு வரேன். இப்போ கிருஷ்ண பரமாத்மா உடம்பு கிடக்கு, ஆன்மா வைகுண்டத்தில் சேர்ந்துடுச்சு. இந்த உடம்பு அற்புதமான உடம்பு. அந்த பக்கத்தில் காட்டு தீ பிடிச்சிது, கொஞ்சம் உடம்பு எரிஞ்சுது, மழை பெஞ்சுது, வெள்ளம் வந்தது. வெள்ளம் இந்த எரிஞ்சு எரியாமலும் இருந்த அந்த கறிக்கட்டை, இனிமே அதானே பேரு, அப்படி தள்ளிக்கிட்டே போனுச்சு, கடல்ல கொண்டே தள்ளிடுச்சு. இந்த கடல் கறிக்கட்டை தள்ளப்பட்டு பூரி ஜெகநாதத்தில் கொண்டாந்து விட்டுச்சு. ஒரிசாவில் பூரின்னு ஒரு ஊர், நீங்கள் பாட்டுக்கு பூரின்றாதீங்க, நமக்கு தெரிஞ்ச பூரி அதானே. ஒன்று சொல்லட்டுமா, 1976 கீவா ஜெகநாதனும் நானும் இன்னும் ஒரு 7-8 பேரும் பம்பாய் தமிழ் சங்கத்து வெள்ளி விழாவுக்கு போயிருந்தோம். எப்போ, 1976. அங்கே ஒரு மாமி வந்தாங்க, ஜெகநாதன் உட்கார்ந்துருக்காரு. மாமா உங்களுக்கு பூரி பிடிக்குமான்னாங்க. ஜெகநாதனுக்கு பூரி பிடிக்காதான்னார். பூரியில் சாமிக்கு என்ன பேரு? ஜெகநாதன். ஜெகநாதனுக்கு பூரி பிடிக்காதான்னார். எத்தனை பேச்சுக்கள் அதெல்லாம். சரி, இப்போ அந்த கறிக்கட்டை எந்த கடலுக்கு வந்துச்சு? பூரிக்கு வந்தது. பூரிங்கிறது ஒரு ஊர். அந்த கறிக்கட்டையை எடுத்து அப்படியே கோயில் கட்டினாங்க. அதுதான் பூரி ஜெகநாதர் கோயில். இன்னைக்கு இன்னைக்கும் பூரி ஜெகநாதர் கருப்பாக தான் இருப்பார். அந்த கறிக்கட்டையை வச்சுட்டாங்க. அப்புறம் வருஷா வருஷம் மரத்தில் பண்ணி 3 பொம்மை, 1 கிருஷ்ண பரமாத்மா, இந்த பக்கம் அவங்க அண்ணா பலராமர், இந்த பக்கம் சகோதரி சுபத்ரா, 3க்கும் தேர் பண்ணி பூரி ஜெகநாதத்தில் திருவிழா நடக்குது. ஆக பூரிக்கு வந்து அந்த கறிக்கட்டையாக கடந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய உடம்பு அங்கே வைக்கப்பட்டது. இதெல்லாம் எப்போங்கிறீங்க? கலிஜுகம் பறக்கிற நேரம், கிட்டத்தட்ட 5,200 ஆண்டுகளுக்கு முன்னால். இதை பார்த்த ஒருத்தர் இதை பாடியிருக்கார், கருக்குருவாய் நின்ற கண்ணனும் ஆமே. என்னது கருக்குருன்னு தெரியுதா? கறிக்கட்டை. கருக்குருவாய் நின்ற கண்ணனும் ஆமே. பாடினவர் யாரு? அவருக்கு பெயர்தான் திருமூலர். அந்த நூலுக்கு பெயர்தான் திருமந்திரம். எடுத்து பாருங்க, திருமந்திர புஸ்தகம் இருந்தா முதல் 50 பாட்டுக்குள்ள வரும், கருக்குருவாய் நின்ற கண்ணனும் ஆமே. ஓ, அப்போ இதுக்கு தலைவர் மணிவண்ணன் என்பதற்கும் யசோதை தாயை பற்றி அம்மா பாடின பாட்டுக்கும் திருமந்திரத்துக்கும் பெருமாளுக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது? கடைசி காட்சியை வேற யாரும் பாடலை, பாடினது யாரு? திருமூலர் திருமந்திரம். நான் திருமந்திரம் மொத்தம் 3,047 பாட்டு. நான் திருமந்திரத்துக்கு வாழ்க்கப்பட்டு 50 வருஷம் ஆகிப்போச்சு. 50 வருஷமாக திருமந்திரம் பேசிகிட்டு இருக்கேன். திருமந்திரத்தில் அப்படி என்ன சார் சொல்லியிருக்கு? அதைத்தான் இப்போ நம்ம சிந்திக்க போகிறோம். ஒரு சின்ன விஷயம் சொல்லவா, பழம், பழத்தில் 3 வகை. சில பழத்தை அப்படியே உரிச்சு உள்ள தள்ளலாம், வாழைப்பழம். சில பழம் இருக்குது, எடுத்து உரிச்சு கொட்டையை தனியாக எடுத்து வச்சுவிட்டு அப்புறம் சாப்பிடணும். உங்கள் சேலத்து மாம்பழம், அம்மா பொண்ணு கொட்டையம்மா சாப்பிட முடியும்? அது கொஞ்சம் கஷ்டம் சாப்பிட்றது. 3வது ரொம்ப கஷ்டம், கையில் எண்ணெயை தடவிக்கிட்டு. அது என்ன பழம்மா? அங்கே பாருங்க, அந்த சின்ன பொண்ணு பலாப்பழம்னு சொல்லுது. நல்லா இருந்தாயே, உனக்கு 100க்கு 200 மார்க்கு. நல்லா இரு. பலாப்பழம், அதில் முள் இருக்கும்,
அதை எடுக்கணும். கையெல்லாம் ஒட்டிக்கும் ஒட்டிக்குமில்ல, எடுத்து ஒவ்வொரு பழமாக எடுத்து, அப்பா திருமந்திரத்தில் வாழைப்பழ பாட்டு இருக்குது, மாம்பழ பாட்டு இருக்குது, பலாப்பழ பாட்டு இருக்குது, அதையெல்லாம் சொன்னால் நம்ம பேச்சு முடிஞ்சு போச்சு. மூணு வகை பாட்டு. ஒரு பாட்டு ரொம்ப ஈஸியாக புரியும், ஒரு பாட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இன்னொரு பாட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே அத்தனை தத்துவங்களும் வந்துடும். நான் எளிமையாக சொல்கிறேன், உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்குறேன். உங்களுக்கெல்லாம் ராமாயணம் தெரியும். ஆமாம், இத்தனை மாதம் இத்தனை கூட்டம் எத்தனை பேர் பேசியிருப்பாங்க, ராமாயணம் தெரியும். ராமாயணத்தில் கடைசி காட்சி, விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. ராமச்சந்திரமூர்த்தி விபீஷணனை பார்க்கிறார். விபீஷணம் 14 வருஷம் முடிய போகுது. 14 வருஷம் முடிஞ்சிட்டா பரதன் அக்னியில் பாஞ்சிடுறேன்னு சொல்லியிருக்கான். அண்ணா, நீ 14 ஆண்டு முடிந்ததும் அயோத்திக்கு வர வேண்டும், வராவிட்டால் நான் நெருப்பை மூட்டி விழுந்து விடுவேன். ஏன் தெரியுமா அப்படி சொன்னா? அப்படி சொல்லலைன்னா ராமன் பரதனே ஆளட்டும்னு விட்டுருவான். அந்த காலத்து அண்ணன் தம்பி அப்படித்தானே, பரதனே ஆளட்டும்னு விட்டுருவான். அதுக்காகத்தான் பரதன் என்ன சொன்னான், 14 ஆண்டுகள் முடிந்ததும் நீ சரியாக வர வேண்டும், வராவிட்டால் 1 நிமிஷம் கூட தாமதிக்க மாட்டேன், நான் அக்னியில் பாய்ந்து விடுவேன். ராமனுக்கு நினப்பு வருது, விபீஷணா இப்பத்தான் நினப்பு வருது, உடனே அயோத்திக்கு போகணுமே. இலங்கை எங்கே இருக்கு, அயோத்தி எங்கே இருக்கு? 3000 கிலோமீட்டர். கவலைப்படாதீங்க, புஷ்பக விமானம் இருக்கு. குபேரங்கிட்ட இருந்து எங்க அண்ணன் ராவணன் திருடினது புஷ்பக விமானம், எத்தனை பேர் வேணாலும் ஏறலாம். எல்லாரும் ஏறினாங்க, விமானம் புறப்பட்டது, அயோத்தியை நோக்கி வர்றாங்க. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணியோட 14 வருஷம் முடிய போகுது. இவங்க வர்ற போதே 3, 3.5 மணி ஆயிடுச்சு. கீழே இருந்து பரத்வாஜ மகரிஷி ராமான்னு கூப்பிட்டார், கீழே இறங்கிட்டான். பரத்வாஜர் இங்கே இருக்கார், அலகாபாத்தில் இருக்கார். அலகாபாத் தெரியுமா? நேரு பெருமான் பிறந்த ஊர் அலகாபாத், ஆனந்த பவனம் அலகாபாத், பல காங்கிரஸ் தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட இடம் அலகாபாத். அலகாபாத்தில் பரத்வாஜர் ஆசிரமம், ராமர் கீழே இறங்கிட்டார். ராமர் லக்ஷ்மணர் சீதை ஆஞ்சநேயன் சுக்ரீவன் அங்கதன் 70 வெள்ளம் குரங்கு சேனை. ஒரு வெள்ளம்னா தெரியுமா, 1 போட்டு 16 சைபர். வீட்டில் போய் போட்டு பாருங்க, 1 போட்டு 16 சைபர் ஒரு வெள்ளம் மேக்சிமம் லிமிட். அது மாதிரி 70 பங்கம். அடே அப்பா, கால்குலேட்டர் தெரிச்சிடும். 70 வெள்ளம் சேனை எல்லாம் வந்துருச்சு. பரத்வாஜர் சொல்கிறார், எல்லாரும் சாப்பிட்டு போங்க, இவ்வளவு பேருக்கு சாப்பாடு. பக்கத்தில் காமதேனும், காமதேனுன்னார் தலையாட்டுனுச்சு, அத்தனை பேருக்கும் சாப்பாடு வந்துருச்சு, எல்லாரும் சாப்பிட்றாங்க. ராமர் சாப்பிடலை. ஏன்? 14 வருஷம் கனியும் கிழங்கும் தான் சாப்பிடணும், தவம் இல்லை. என்ன சீதையை கூட்டிக்கிட்டு ஹனிமூனாக போனார், யோசிச்சு பாருங்க. 14 வருஷம் அழகான பெண்டாட்டி, அறிவுள்ள பெண்டாட்டி பக்கத்தில் இருக்கா, 14 வருஷம் சாப்பாடு இல்லை, கனியும் கிழங்கும் தவம். அதனால தான் ராமனுக்கு அவ்வளவு பேர் தவம். இப்போ எல்லாரும் சாப்பிட்றாங்க, ராமர் கனியும் கிழங்கும் தான் சாப்பிட்றார். ஆஞ்சநேயான்னார், ஆஞ்சநேயன் ஓடி வந்தான். இந்தா இந்த முத்திர மோதிரத்தை வச்சுக்கோ, திரும்பினான், வேகமாக போ, அயோத்தியில் பரதன் அக்னியில் பாய்வான், போய் நிறுத்திரு போ. ஆஞ்சநேயன் சாப்பிடலை. எப்போவுமே தொண்டன் பொழப்பு அப்படித்தான், தொண்டர்கள் அப்படித்தானம்மா, தலைவர் நல்லா இருப்பார், தொண்டர்கள் தடுமாறி போவாங்க. அதனால தான் தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே. ஆஞ்சநேயன் இதை வாங்கிக்கிட்டு அங்கே ஓடுறான். அங்கே பரதன் அக்னியை வளர்த்து சுற்றிக்கிட்டு இருக்கான். எப்படி இருக்கும், இன்னைக்கு 4.5 மணி ஆச்சுன்னா பாஞ்சிடுவேன், மணி இப்போ 4, அப்போ இன்னும் 1.5 மணி நேரம் பாஞ்சிடுவேன். கோசலை பக்கத்தில் வர்றான், பரதா நீ ஒன்றும் அக்னியில் பாய முடியாது. ஏன் முடியாது?
ராஜ்யத்தை ராமன் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கான். அதுக்கு ஒரு ஆளை பார்த்து ஒப்படைக்காம நீ அக்னியில பாயிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. தலைவனுக்கு தற்கொலை பண்ணிக்க கூட உரிமை கிடையாது, தெரிஞ்சுக்கோ. ராஜ்யத்தை பொறுப்பா ஒப்படைக்கணுமா இல்லையா, அவ்வளவுதானே. இருங்க, சத்துருக்கனா. சத்துருக்கனை யாரு? பரதன் தம்பி கூப்பிட்டான், அண்ணான்னு வந்தான். இந்த ராஜ்யத்தை நீ வச்சுக்கோ. நம்ம காலத்து தம்பியா இருந்தா அண்ணா தேங்க்யூ. நான் பிறக்கிற போதே சொன்னாங்க இந்த ராஜ்யம் எனக்குத்தான், இப்ப வந்துருச்சுன்னு. பரதனை இவனே அக்னியில பிடிச்சி தள்ளி இருப்பேன். இது நம்ம காலம், அது ராமருடைய காலம். என்ன தெரியுமா சொல்றான் அந்த தம்பி? கம்ப ராமாயணத்துல அவனுக்கு பேசாத தம்பின்னு பேர். இங்கதான் பேசுவான். என்ன பேசுறான் தெரியுமா? அண்ணா, ராமனுக்கு மூணு தம்பி. ஒருத்தன் அவன் கூடவே காட்டுக்கு போயிட்டான், லக்ஷ்மணே. ஒருத்தன் நீ, அவன் வரக்கூடிய நேரம் தாமதமா போச்சுன்னு அக்னியில பாய போற. மூணாவது தம்பி நான். நான் மட்டும் இந்த ராஜ்யத்தை ஆள்வேனா? இந்த ராஜ்யம் என்ன அவ்வளவு பெருசா, எனக்கு வேண்டாம்னா. இப்படி தம்பி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? காணாள நிலைமைகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனானும் ஒரு தம்பி. கம்பன் பாட்டு. காணாள நிலைமைகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனானும் ஒரு தம்பி. போனவர்கள் வரும் அவதி போயிற்றென்னா ஆனாத உயிர் விட என்று அமைவானும் ஒரு தம்பி. உயிரை விட போறிய நீ ஒரு தம்பி. யானாம் இவ்வரசாழ்வேன் என்னே இவ்வரசாட்சி இனியதம்மா. நாம் மட்டும் இந்த அரசாட்சியை ஏற்றுக்கொள்வேனா? இந்த அரசாட்சி என்ன அவளது இனிப்பானதா? வேண்டாம் போ. அந்த காலத்தில் ராஜ்யத்தை வேண்டாம் இருக்காங்க. வேடிக்கையை பார்த்தீங்களா? அதனால தான் அது ராமராஜ்யம். ராஜ்யம் எனக்கு வேண்டாம். இப்போ பரதம் மாட்டிக்கிட்டேன். இப்போ என்ன செய்கிறது? பாயவும் முடியலை, பாயாமல் இருக்கவும் முடியலை. ஆஞ்சநேய சாமி அந்த நேரம் மேலே வந்தார், பார்த்தார், நெருப்பை பார்த்தார், இவன் சுத்திரதை பார்த்தார், வேகமாக வந்தார். நெருப்பில் அவர் பாஞ்சார், ஒரு அழுத்தம் அழுத்தினார், காத்தடிச்சா நெருப்பு அணையும், அணைஞ்சிருச்சு. இனிமே இவன் எங்கே பாயிருது? ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் என்று கையினால் எரியை கரியாக்கினான். கரியின்னா சாட்சின்னு ஒரு அர்த்தம். அக்னி சாட்சியா ராமன் வந்துட்டான் ஒரு அர்த்தம். கையினால் எரியை கரியாக்கினான், தீய ஒரே அடியை அடிச்சு கரியாக்கி விட்டான் இன்னொரு அர்த்தம். அதான் கம்ப சித்திரம். அரிசியில சித்திரம் தீட்டுபவன் கம்பன். கையினால் எரியை கரியாக்கினான். இவன் திமுந்து பார்க்கறான், ஆஞ்சநேய வந்து நிற்கிறான். பரதா, நீ யாரு? நான் ராமதூதன், ராமதூதன் உன் அண்ணனுடைய தூதன். உன் அண்ணன் வந்து விட்டான், அலகாபாத்தில் இருக்கிறான், இப்ப வந்துருவான். இந்த அடையாள மோதிரம். மோதிரத்தை பார்த்தான், கண்ணில் ஒத்திக்கிட்டான், கண்ணீர் விட்டான். நீங்க யார்? நான் ராமதூதன், ராமனுடைய தொண்டன். அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. ராமர் வந்துட்டார். இப்ப நான் கேட்கிறேன், இந்த ராமன் பண்ணது சரியா தப்பா? தம்பி அக்னியில பாய போறான்னு தெரியுதில்ல, பரத்வாஜர் கூப்பிட்டதுக்காக கீழே இறங்கலாமா? சாப்பாட்டு ராமனோ? ஒரு பேர் சொல்லுவாங்கல்ல, அநியாயம் அந்த வார்த்தை. சாப்பாட்டு கிருஷ்ணன் தான் சரி. ராமன் பட்டினி கிடந்தவன், தவம் பண்ணவன். அவனை போய் சாப்பாட்டு ராமன் பேர் மாத்திவிட்டாங்க. ஒருவேளை இதனால தான் அப்படி சொன்னாங்களோ? ஏன் அப்படி அனுப்பினான்? எதுனால? அவன் வராம அரும தம்பியை பார்க்கறதுக்கு ஆஞ்சநேயனை அனுப்பினானே ஏன்? இது வினா. இதுக்கு விடை திருமூலர் திருமந்திரம். என்ன சார், எங்கேயோ போறீங்க? ஆமா, திருமூலர் திருமந்திரத்தில் இந்த வினாவுக்கு விடை இருக்கிறது. என்ன விடை சொல்றேன். நீ கடவுளை எப்படி வழிபாடு செய்கிறாயோ கடவுள் அதே வடிவத்தில் உனக்கு காட்சி கொடுப்பார். திருமந்திரம் இந்த கைதட்டு திருமூலருக்கு, எனக்கு இல்லை. நீ பெருமாள்னு கும்பிட்டா கடவுள் பெருமாளா காட்சி கொடுப்பார். நீ மகா, நீ
கும்பிட்டு சிவபெருமான்னு கும்பிட்டா சிவபெருமானா காட்சி கொடுப்பார். நீ சரணம் ஐயப்பான்னு கும்பிட்டா ஐயப்பனா காட்சி கொடுப்பார். நீ கருப்பண்ண சாமின்னு கும்பிட்டா கருப்பண்ண சாமியா காட்சி கொடுப்பார். நீ மீனாட்சின்னு கும்பிட்டா மீனாட்சியா காட்சி கொடுப்பார். நீ இல்லைன்னு சொல்லிவிட்டா இல்லைன்னுட்டு போயிடுவார். அவ்வளவுதானே, அவருக்கு என்ன நட்டா, உனக்குத்தான் ஐயா நட்டா. இதை யாரு சொல்றா? திருமூலர் திருமந்திரம். பாட்டு சொல்லவா? நான் அதுக்கு வாழ்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆச்சு. அப்பனை நந்தியை, யாரு அப்பனை நந்தியை, அருமையான பாட்டு. எப்பரிசாயினும் ஏத்துமின் எப்படி வேணாலும் கும்பிடு, அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே, அது மாதிரி நீ அருள் பெறுவாய். அப்பனை நந்தியை ஆறாமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. எப்படி வேணாலும் கும்பிடு, கும்பிட்டால் அந்த தன்மையிலே கடவுள் வந்து உனக்கு அருள் புரிவார். எப்பரிசு, பரிசுன்னா தன்மை, எப்பெருந்தன்மையும் எவ்வவர் திறனும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்டருளி திருவாசகம். பரிசுன்னா தன்மை, நீ எப்படி கும்பிடுறியோ அதே தன்மையில் கடவுள் வந்து உனக்கு அருள் செய்வார். ஏன் சார் இதுக்கு இந்த ஆஞ்சநேயனுக்கு என்ன சார் சம்பந்தம் கேட்குறீங்கள? ஆமா, அந்த பரதன் 14 ஆண்டுகள் எதை வச்சு கும்பிட்டான்? நந்தி கிராமத்தில் இருந்தான், அயோத்திக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்லிவிட்டான். எங்கள் அண்ணன் வர விட்டுத்தான் அயோத்திக்குள்ளே போவேன், அது வரைக்கும் அயோத்தி எல்லையிலே நந்தி கிராமத்தில் தான் இருப்பேன்னு இருந்தான். என்னமோ அரியணைகளை வச்சு கும்பிட்டானே என்ன? ஆ, நல்லா சொல்கிறீங்க. 2 பாதுகை புரிகிறதுக்காக சொல்கிறேன். செருப்பு இப்படித்தானே. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா சொன்னால் திருவடி தானே. எத்தனை திருவடி? 2 திருவடி. பெருமாளுடைய பெரிய திருவடிக்கு கருடாழ்வான்னு பேர், பெருமாளுடைய சிறிய திருவடிக்கு ஆஞ்சநேயன்னு பேர். நீ ராமனை வச்சு கும்பிட்டா ராமனே வந்து காப்பாற்றுவான், நீ திருவடியை வச்சு கும்பிட்டதுனால திருவடி வந்துதான் உன்னை காப்பாற்றணும். அதுக்காகத்தான் ராமன் உட்கார்ந்துக்கிட்டு ஆஞ்சநேயனை அனுப்பினானான். சரியா தப்பா? ராமன் என்ன சாப்பாட்டு ராமனா? இல்லைங்க, இந்த ஊருக்காரங்க கட்டி விட்டுட்டாங்க பாவம். சாப்பாட்டு கிருஷ்ணன் இனிமே மாத்திடுவோம், வேண்டாம். எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. திருமூலர் சொல்றாரம்மா, கடவுளை நீ எப்படி வேணாலும் கும்பிடு. ஏன் சார் கடவுளை நான் எங்கள் வீட்டில் பத்திரகாளியாக கும்பிட்றேன்? நல்லா கும்பிட்டு போ, ஒரு தப்பும் இல்லை. கடவுள் பத்திரகாளியாக வந்து அருள் பண்ணுவார், சந்தேகம் இல்லைங்க. பகவான் ராமகிருஷ்ணர் எப்படி கும்பிட்டார்? பவதாரிணி காளி மாதா. இப்போ புரியுதா திருமந்திரம் எங்கே போயிடுச்சுன்னு? ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். ஒருத்தன்ட்ட கேட்டேன், யாரா சொன்னான்? அறிஞர் அண்ணா சொன்னாருன்னு. அப்பனே அவருக்கும் சொல்லி கொடுத்தவர் திருமூலர். திருமூலர் திருமந்திரமுங்க, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமேன் சென்றே புகுங்கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினேன். என்னைக்கு நினைச்சுக்கோ, கடவுள் ஒருத்தர் தான். அப்ப எதுக்கு சார் இத்தனை சாமி வச்சு நம்ம ஊர்ல கும்பிடுறோம்? ஒன்னா ரெண்டா வரிசைக்கு கும்பிடுறமை? ஏன்? அதுதான் இந்து மதத்தின் சிறப்பு. ஒரு கடைக்கு போறீங்க, புடவை எடுக்க போறோம், 100 புடவை அள்ளி போடுறானா இல்லையா? அந்த அம்மா 100 பார்த்துட்டு வேணாம்ட்டு போகுது இல்லை, அதான் அநியாயா. வெளியில அவன் கொடுத்த வீட்டுக்காரன் 3 நாளா நிக்கிறான், இந்த அம்மா புடவை எடுத்துட்டு இந்தா வந்துடுறேன்ட்டு போயிருக்கு. 100 புடவை ஏன்? விருப்பமானதை எடுத்துக்கங்கம்மா. கடைக்கு போகிறோம், சட்டை எத்தனை சைஸ் இருக்குது, எத்தனை டிசைன் இருக்குது, போட்டுக்கோ. கவியரசு கண்ணதாசனோட நான் ஒரு 10 வருஷம் பழகியிருக்கேன்,
என்னை பற்றி அவர் எழுதியிருக்கார், மறக்க கூடாது. ஒரு முறை ஒரு இடத்துக்கு போகிறபோது வரிசைக்கு சட்ட சைஸ் வாரியாக மாற்றியிருந்தேன். இவர் ஒன்னொன்னையும் ஒன்னொன்னு வாங்கினார். கிட்டத்தட்ட 20 சட்டை இருக்கு. அண்ணே எதுக்கு இத்தனை சட்டை வாங்குறீங்க? அத்தனை சட்டைக்கும் பிள்ளை இருக்குடா வீட்டில், அத்தனை பிள்ளைங்க, 18 பிள்ளை, 3 தாரம் வரிசைக்கு. இன்னொன்று தெரியுமா, ஒருவேளை சட்டை ஒன்று அதிகமாக வாங்கிட்டா அடுத்த வருஷம் ஒரு பிள்ளையை பெற்றுக்குவார். அதுக்கு தைரியம் வேணுமா இல்லையா? நீங்கள் ஒத்த பிள்ளைய வளர்க்க மாட்டாம தடுமாறுறீங்களே, அத்தனை பிள்ளையவும் வளர்த்தார். புரியுதா? இந்து மதம் என்ன சொல்லுது? இத்தனை வடிவம் கடவுளுக்கு உண்டு, உனக்கு எந்த வடிவம் பிடிக்குதோ கும்பிட்டுக்கோ. இதுதாண்டா கும்பிடணும்னு சொல்லலை, உனக்கு யாரை பிடிக்குது கும்பிட்டுக்கோ, ஒன் சௌரியா. தட் இஸ் லெஃப்ட் யூ, லெஃப்ட் யுவர் சாய்ஸ். உனக்கு நீ விருப்பப்பட்டதை கும்பிடப்பா. முருகனா கும்பிடு, அந்த முருகனுக்குள்ளேயும் சன்னியாசியா பழனி ஆண்டவனை கும்பிடு. ஒரு தாரமா திருச்செந்தூரை கும்பிடு, 2 தாரமா பழமுதிர் சோலையை கும்பிடு. என்ன வேணாலும் உன் சௌரியம், என்ன வேணாலும் கும்பிடு. இப்போ புரியுதா? ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், சைவ சித்தாந்தம். இது ரொம்ப முக்கியம். இந்த சைவ சித்தாந்தம் மாதிரி ஒரு உயர்ந்த சித்தாந்தம் எங்கேயும் கிடையாதுன்னு நான் சொல்லலை, ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப்புங்கிறவர் சொன்னார். அவர் தான் இங்கே வந்து திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர், திருவாசகத்தை 1900 மொழிபெயர்த்தவர் ஆங்கிலத்தில். முதலில் மொழிபெயர்க்கப்பட்ட திருமுறை திருவாசகம், முதலில் அச்சேரிய திருமுறை திருவாசகம். மொழிபெயர்த்தவர் ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப் ஐயர். அந்த ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப் திருவாசகத்தை மொழிபெயர்த்தார். நம்ம திருமூலர் திருமந்திரத்தில் சில முக்கியமான செய்திகள் இருக்கின்றன. நான் சொல்ல போகிறது அடுத்த முக்கியமான செய்தி. திருமந்திரத்தில் பல பாட்டுகள், ஜியு போப் என்ன சொன்னார், சைவ சித்தாந்தம் என்பது மிகப்பெரிய சான்றோர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மையினர். நான் ஒன்றே ஒன்று கேட்கட்டுமா, சைவ சித்தாந்தத்துக்கு திருச்சிராப்பள்ளிக்கு போனேன். திருச்சிராப்பள்ளியில் தாத்தாச்சாரியார் சாலைன்னு ஒரு ரோடு இருக்குது, அங்கே மாம்பழக்கடை நிறைய இருக்கும். இமாம் பசந்த்னு ஒரு மாம்பழம், அந்த மாம்பழம் பழுத்தா தெருபூரா வாசம் அடிக்கும். ஆமாங்க, ஒரு மாம்பழம் 60 ரூபாய் 70 ரூபாய், அருமையாக இருக்கும். வாயில் போட்டா நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்டு மைசூர் பாக விட வேகமாக கரையும், அப்படி மாம்பழம். பேர் என்ன சொன்னேன், இமாம் பசந்த். உங்கள் சேலத்து மாம்பழத்தை எல்லாம் தூக்கி சாப்பிட்றோம். இமாம் பசந்த் எங்கே, தாத்தாச்சாரியார் சாலை. என்னுடைய நண்பர் ஒருத்தர் நம்ம ராஜா மாதிரி ஒரு கூடை மாம்பழம் வாங்கி வந்து கொடுத்தார், சாப்பிட்டேன். எல்லாத்தையும் நான் சாப்பிடலை, தெருக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்து எல்லாரும் சாப்பிட்டேன். அதை கொண்டு போய் முளைக்க போட்டேன் கொட்டையை, மரம் முளைச்சிது. ஆகா, ஒரு 50 பழமும் சுவை ஒரே மாதிரி இருக்குமா, வித்தியாசப்படுமா? அருமையாக சொல்கிறீங்க. இத்தனை வருஷம் நடத்தினதுக்கு மணிவண்ணன் ஐயா பலன் கிடைத்திருக்கிறது, எல்லா பாராட்டும் அந்த புண்ணியவனுக்கு. கல்விக்கூடங்களின் மூலம் கண்ணை திறப்பவர் கடவுளுக்கு சமானம். அன்ன புண்ணியம் யாவினும் கோடி, அங்கு ஓர் ஏழைக்கு எழுத்து அறிவித்தல். சரிதானா? என்ன சொன்னேன், ஒரு மாமரத்தில் உள்ள பழம் பூரா ஒரே சுவையோடு தான் இருக்கும். சரி, எங்கள் அம்மாவுக்கு 10 பிள்ளைங்க, அதெல்லாம் கிடையாது, சும்மா புரிகிறதுக்காக சொல்கிறேன். ஒத்த 10 பிள்ளையும் ஒரே மாதிரியாக இருக்குது. ஒரு பைய அறிவாளியாக இருக்கேன், ஒரு பைய மடையனாக இருக்கேன், ஒரு பைய குண்டாக இருக்கேன், உருட்டி விட்டால் 3 நாளைக்கு உருண்டுக்கிட்டே இருப்பேன். ஒருத்தன் ஒல்லி குச்சியாக இருக்கேன், ஒருத்தன் நல்லா சாப்பிட்றேன், ஒருத்தன் நல்லா பாடுறேன், ஒருத்தன் பாடுனா எல்லாரும் ஓடுறாங்க. என்னையா, ஒரு மரத்தில் உள்ள பழம் ஒரே மாதிரி இருக்குது,
ஒரு தாய் வயிற்று பிள்ளை மாறுதே ஏன்? இதான் வினா. சைவ சித்தாந்த ஒன்று தான் இதுக்கு ஒழுங்காக பதில் சொன்ன ஒரே மதம். எழுதி வச்சுங்க. மற்றவனெல்லாம் கடவுள் கொடுத்தாருன்ட்டேன். எங்க என்ன முட்டாளா படைச்சு என் தம்பியை அறிவாளியா படைக்கணும்னா அவர் கடவுளா? என்னங்க ஒரு ஆளை ஒவ்வொரு மாதிரி படைச்சா அவர் கடவுளே இல்லையே? சைவ சித்தாந்தம் அழகாக சொல்லிட்டு அவனவன் பண்ணன வெனக்கு தகுந்தாப்புல உடம்பு. நாம் பண்ணன வெனக்கு தகுந்தாப்புல எனக்கு உடம்பு, நீங்க பண்ணன வெனக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு உடம்பு. கிருபானந்த வாரியார் சுவாமி 87 வருஷம் நின்றுகிட்டு பேசுறார். நம்மளால நிக்க முடியல, உட்கார்ந்துகிட்டு பேசுறோம். நம்ம வேணை இப்படி புரியுதா? வாரியார் சுவாமி அப்படி பேசுறாரு. கடல் மடை திறந்த வெள்ளம், நமக்கு பாதி பாட்டு மறந்து போகுது. ஏன்? நாம் பண்ணின வேணை எனக்கு விண்ணின்று இழிந்து அங்கிருந்து வந்தா அதான் நமக்கு சொந்த வீடு. இது இல்லை வினைக்கீடாய் மெய் கொண்டு பண்ணன வினைக்கு தகுந்தாப்பட உடம்பை ஏற்றுக்கொண்டு. திருமூலர் திருமந்தரம் உபதேசம் முதல் பாட்டு, விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய் கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உள் நின்று உருக்கி உழப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே. கடவுளை நினைச்சு கண்ணீர் விட்டா அந்த கண்ணுக்கு பேரு ஆனந்த கண். புரியுதா? நான் சொன்னது திருமூல திருமந்திரம். உள் நின்று உருக்கி உழப்பிலா ஆனந்த கண் என்று காட்டி களிம்பருத்தானே. அதுதான் அப்பவே சொன்னேன், ஆண்டவனை நினைச்சு கண்ணீர் விட்டா அதுதான் ஆனந்தம் சொன்னேன். சரிதானா? இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சைவ சித்தாந்தம் உங்களுக்கு சொல்லப்படுங்க. திருமூலர் 4 வரியில அதை சொல்றார். பதி அப்புறம் பசு பாசம். சார் எங்கேயோ கேட்டாப்பல் இருக்கு, ஆனால் கேட்டால் கொஞ்சம் தூக்கம் வருது இல்லை. பதி பசு பாசம். பதின்னா யாரு? கடவுள். சரி, தலைவன். பசுன்னா யாரு? இது இந்த ஆன்மா. ஆன்மான்னா தெரியுமோ? அரிசி மான்னா தெரியும், உளுந்த மான்னா தெரியும், ஆஸ்து மான்னா நல்லாவே தெரியும். ஆன்மான்னா தெரியாது சார், உயிர்னு வச்சுக்கிடுங்க. சோல் உயிர். இதுக்கு பேர் பசுன்னு பேர். ஏன் பசுன்னு பேர் வச்சேன் தெரியுமா? கட்டப்பட்டது பசு. ஒரு கயிற்றால் பசுவை கட்டுறோம், குதிரையை 2 கயிறு போட்டு கட்டுறோம், யானை காலில் 3 காலில் 3 சங்கிலி போட்டு கட்டுறோம், ஊஞ்சலை 4 சங்கிலி போட்டு கட்டுறோம், நம்மளை 5 சங்கிலி போட்டு உயிரோடு கட்டிவிட்டேன். மெய் வாய் கண் மூக்கு செவி சேர்த்து கட்டிவிட்டான்ல. தினம் சண்டை நடக்குது, அந்த 5 பேரும் ஜெயிக்கிறான், நான் தோத்து போய்கிட்டே இருக்கேன். கண் எங்கேயோ போகுது, கோயிலுக்கு போனா அம்பாளை பார்க்காம யார் யாரையோ பார்க்கறோம், பார்க்கறோமா இல்லையா? காது எங்கேயோ போகுது, தேவாரம் பாடுனா கேட்க மாட்டேங்குது, வேற எங்கேயோ சினிமா பாட்டுன்னா கேட்குதே. 5 பேர் உள்ளே இருக்கிறான், சண்டை போடுறான். ஐவரை அகத்தே வைத்தீர் அவர்களே வலியர், சால செய்வதொன்றறிய மாட்டேன் திருப்புகள் ஊரநீரே. அப்பர் சாமி பாடுறார். இந்த 5 பேர் உள்ள நம்மளை 5 இதை போட்டு கட்டிவிட்டேன். அதனால இதுக்கு என்ன பேரு? பசுன்னு பேர். பதி கடவுள், பசு உயிர், பாசம் கடவுளை தெரியாம மறக்கிற திரை. திரைக்கு என்ன பேரு? பாசம். ஆணவம். ஆணவன் நம்மள்கிட்ட இருக்கா இல்லையா? அத்தனை பேர்ட்டையும் மூட்டை கணக்காக இருக்கு, இன்னும் கொஞ்சமாக இருக்கு. நான் யார் தெரியும் இல்லைங்கிறேன். விழுந்தா நாளைக்கு 2 நாள். இவன் என்ன சொல்கிறான்? நான் யார் தெரியும் இல்லை, இது எங்காரு, அது நான் கட்டின வீடு, இது என்னுடைய ராஜ்யம் சொல்கிறான்ல. இந்த நானுங்கிற திமிரு போனாத்தான் கடவுள்கிட்ட போகலாம். கோயிலுக்குள்ள பலிபீடம் வச்சேன், எதுக்கு பலிபீடம்? நானுங்கிற திமிரை பலி கொடுத்துட்டு உள்ளவோ
பணத்தினால ஆணவம், பதவியினால ஆணவம், படிப்பினால ஆணவம் வருதா இல்லையா? பணத்தினால வர்ற ஆணவம் பணம் போனா போயிடும், பதவியினால வர்ற ஆணவம் பதவி போனா போயிடும். இந்த படிப்பினால வர்ற ஆணவம் இருக்கே போகவே போகாது. ஏன்னா படிப்பு நம்மளை விட்டு போகவே போகாது. அதனாலதான் பாரதி சொன்னான், படித்தவன் சூதும் பாவமும் பண்ணினால் போவான் போவான் ஐயோன்னு போவான். பாரதி திட்டா சார், குடுகுடுப்பக்காரன் சொல்றானா, வேதபுரத்தாருக்கு நல்வார்த்தை சொல்லு. அப்ப பேசுறாரு, படித்தவன் சூதும் பாவமும் பண்ணக்கூடாதடா. சரிதானா? ஆணவம் நம்மகிட்ட ஆணவம் இருக்கு, எல்லாட்டையும் இருக்கு. சில பேர்த்த கொஞ்சம், சில பேர்த்த ரொம்ப, அவ்வளவுதான். கண்மம், கண்மம்னா தெரியுமா? நல்லதும் பண்றோம் கெட்டதும் பண்றோம், அவ்வளவையும் அனுபவிச்சு தீரணும். எல்லாருக்கும் ஞான தானம் பண்ணனா அந்த புண்ணியவானுக்கு அடுத்த பிறவி கிடையாது, ஆண்டவன் திருவடிதான் கிடைக்கும். எழுதி வச்சுங்க. சாப்பாடு போடுறதை விட ஞான தானம் முக்கியம். சாப்பாடு போட்டா 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அவ்வளவுதான். அல்வா சாப்பிட்டா என்ன, லட்டு சாப்பிட்டா என்ன, மைசூர் பாகு சாப்பிட்டா என்ன, 3 மணி நேரத்துக்கு அப்புறம் போயிடும். போகலைன்னா அது மேற்கொண்டு பிரச்சனை. அறிவு 7 ஜென்மத்துக்கும் உங்களை விடாது. இன்னைக்கு ஆன்மீகத்தில் ஆனந்தத்தில் வந்து திருமந்திரம் கேட்டால் 7 ஜென்மத்துக்கும் இது உங்கள் உயிரை விட்டு போகாது. நான் சொல்லலை, திருவள்ளுவர். ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. 7 ஜென்மத்துக்கு அறிவு விடாது. அதனால சோறு போடுற இடத்துக்கு போகாமல் இருக்கலாம், அறிவு கொடுக்குற இடத்துக்கு போகாமல் இருக்கப்படாது. புரியுதா? கண்மம், நல்லதும் பண்ணுறேன் கெட்டதும் பண்ணுறேன், இதையும் அனுபவிக்கணும் அதையும் அனுபவிக்கணும். சார் ஒரு சின்ன சந்தேகம், என்ன தப்பே பண்ணிவிட்டு கோயிலில் போய் ஒரு சகசரநாம அர்ச்சனை பண்ணிட்டா சரியா போயிடாதா? நம்மால் ரொம்ப பேர் அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரியா போகாது. அது தனி இது தனி. புரியுதா புரியலையா? எங்கள் ஊரில் தேவகோட்டை எங்கள் ஊர், அதுக்கு பக்கத்தில் ஒரு லெவல் கிராசிங். லெவல் கிராசிங்கில் அந்த காலம் மாதிரி இப்போ ஒரு காவக்காரன் நைட்டு டியூட்டி. அவன் ஒரு நாள் எந்திரிச்சான் காலையில், ஒரு ஃபோன் பண்ணனா. என்ன ஃபோன் பண்ணா, ஐயா ராத்திரி என் கனவில் இந்த 3 கிலோமீட்டருக்கு அப்பால் ரயில் ஆக்சிடென்ட் ஆகுறாப்பில் பார்த்தேன். போய் பார்க்குறாங்க, ஃபிஷ் பிளேட்டு கலட்டி கிடக்கு. நல்ல வேலைடா சொன்னேன், இல்லைன்னா ரயில் வந்து ஆக்சிடென்ட் ஆகியிருக்கும். ஃபிஷ் பிளேட்டையெல்லாம் மாட்டி தண்டவாளத்தை ஒழுங்கு பண்ணிட்டாங்க. வந்த உடனே அந்த கம்பெனி அந்த டைரக்டர் இவனை கூப்பிடுறார், யார் நம்ம நைட்டு டியூட்டி வாட்ச்மேனு, நீ எப்போ கனவு கண்ட? நேற்று ராத்திரி. சந்தோஷம், நீ சொன்னதுனால தான் இத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டன, இந்தா 5000 ரூபா. சந்தோஷம். அப்புறம் இந்தா அது என்ன, ஒரு லெட்டர் தர்றீங்க, உனக்கு டெர்மினேஷன் லெட்டர், உன்னை வேலையை விட்டு விரட்டி விட்டேன். ஏன்? நைட்டு டியூட்டி வாட்ச்மேனுக்கு எப்படிரா கனவு வரும்? அப்போ ராத்திரி தூங்கி இருக்கே. அதுக்கு பலன் தனி, இதுக்கு பலன் தனி. இதுக்காக அதை சேர்க்க முடியாது. இதான் சார் நம்ம வேணே. நல்லது பண்ணனா அதுக்கு தனி, கெட்டது பண்ணனா அதுக்கு தனி. காப்பாத்தினதுக்கு 5000 ரூபா, தூங்கினதுக்கு டெர்மினேஷன் லெட்டர், போயிட்டு வா. இதான் இப்போ புரியுதா? எப்பவும் அலர்ட்டாக இருக்கணும். முடிஞ்சா நல்லது பண்ணு, முடியலையா பேசாம இருங்க. 3 சொல்ல வந்தேன், ஆணவம் கண்மம் மாயை. இப்ப கண்மம் ஆச்சா கர்மா வடமொழியில, மாயைன்னா என்ன? எங்கிட்டே இருக்கும் எனக்கே தெரியாது. என் முதுகு எனக்கு தெரியுமா? நானும் திரும்பி திரும்பி பார்க்கறேன், அதுவும் திரும்புது. அநியாயமா இருக்கு. ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டேன், சார் என் முதுகை நான் பார்க்கணும். அவ்வளோதானே, நான் ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் வா. கூட்டிக்கிட்டு போனார்.
ஒரு கண்ணாடியை ஐத்தாப்பில் வச்சார், பின்னால் ஒரு கண்ணாடி வச்சார். இப்போ முதுக பாரு, தெரியுமா தெரியாதா? நிஜம் முதுகு தெரியாது, நிழல் முதுகு தெரியும். அந்த கண்ணாடிகளை தெரிகிற தோற்றம் இந்த கண்ணாடிகளை தெரியுமா இல்லையா? புரியுதா புரியலையா? இதுதான் சைவ சித்தாந்தம். என்ன சார் சொல்கிறீங்க? உன்னை நீ அறிய வேண்டுமானால் இரண்டு கண்ணாடிகள் தேவை. ஒரு கண்ணாடி குருவருள், இன்னொரு கண்ணாடி இறைவன் திருவருள். அதாங்க வாழ்க்கை. குருவருளும் திருவருளும்ங்கிற ரெண்டு கண்ணாடி இருந்தால் உன்னை நீ அறியலாம். தன்னை அறிந்தின்ப முற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. வள்ளலார் பாடுறாரு, இது 200வது ஆண்டு வள்ளலாருக்கு. 1823 இந்த 2023ல 200வது ஆண்டு முடியுது வள்ளற் பெருமானுக்கு. இருங்க, மாயைனா என்ன? நம்மள்கிட்டே இருக்கு, நமக்கு தெரியாது. புரியுறாப்புல சொல்லவா? என்னுடைய நண்பர் ஒருத்தர், பாம்பேக்கு பக்கம் சூரத்துன்னு ஒரு ஊர், அங்கே வைரம் கிடைக்கும், அருமையான வைரம், 1 கல் 2 கேரட்டு, பெரிய காரியம். 2 கேரட்டுக்கு 1 வைரம்னா அதுக்கு மதிப்பே அதிகம். 1 கல் அந்த காலத்திலேயே 1 லட்சம் ரூபா வரும். அந்த காலத்தில் இவர் சூரத்துக்கு போனாரா, 1 கோடி ரூபாய்க்கு வைரம் வாங்கினார். இந்த பிளவுதான் பொட்டலாம் கட்டி கொடுத்தான். அதுக்கு ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க, சும்மா நட்சத்திரம் மாதிரி இருக்குது வைரம். வாங்கி பொட்டலத்தை கட்டி வச்சுக்கிட்டேன். ஒரு திருடன் பார்த்துட்டான். இவர் அட்ரஸ் எல்லாம் விசாரிச்சுட்டேன். மெட்ராஸுக்கு போகிறாரு, நாளைக்கு இந்த ட்ரெயினில் போகிறாரு. அந்த ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் டிக்கெட்டு போட்டிருக்காரு. கண்டுபிடிச்சுட்டேன், இந்த வைரத்தை எடுத்துடணும். இவர் வந்தார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில், கூபே கம்பார்ட்மெண்ட்டுன்னு பேர். இங்கிட்டு ஒருத்தன் படுக்கலாம், அங்கிட்டு ஒருத்தன் படுக்கலாம், ரெண்டு தான் அந்த காலத்தில் அப்படி. இப்போ மேலையெல்லாம் படுக்கலாம், 2 டயர். அப்போ இங்கே ஒன்று அங்கே ஒன்று. அந்த முதலாளி வந்து வைரத்தை வச்சுட்டு படுத்துட்டார். இந்த நம்மாள் திருடன் வந்தான். அவருக்கு எதிர்த்தாப்பில் உள்ளதுக்கே திட்டம் போட்டு ஏற்பாடு பண்ணி டிக்கெட்டு வாங்கிவிட்டேன். நான் சொன்னதெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. திட்டம் போட்டான், கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தான், டிக்கெட்டை வாங்கிட்டான், வந்துட்டான். இவனும் படுத்துட்டான். அவர் கவலைப்படாமல் தூங்குறார். இறங்கி போய் அப்பப்போ டீ வேற குடிச்சுக்கிட்டு வராரு. இவன் அவர் டீ குடிக்க போகிறவதெல்லாம் முழிப்பான். நைட் அவர் தூங்கினாரா தேடுறான். அவர் சட்ட பையில் வைரம் இல்லை, மடியில் இல்லை, பெட்டியில் இல்லை, தலையணையில் இல்லை, படுக்கையில் இல்லை. என்னடா வைரத்தை காணமே? அவர் குரட்டைன்னா சரியான குரட்டை விடுறாரு. என்ன பண்ணியிருப்பார் தெரியலையே. 2 நாள் ஆச்சு, ட்ரெயின் மெட்ராஸுக்கு வந்துடுச்சு. இவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கேருந்து டிஎஸ்பியே வந்துட்டார். பழைய கேஸ் என்னவோ திருடேன். சாமி இருங்க, நான் உங்கள்கிட்ட அரெஸ்ட் ஆகிறத பற்றி கவலை இல்லை. நமக்கு 4-6 மாதம் காடாறு மாதம், வீடு 6 மாதம், ஜெயில் 6 மாதம், வந்துடுறேன். அதுக்குள்ளே இந்த ஆள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரேன். தொழிலில் தோற்று போகப்படாது. இவன் தொழிலில் தோற்று போகப்படாது. ஐயா இந்த வைரம் வாங்கினீங்கள்ல, ஆமாம். 1 கோடி ரூபாய்க்கு வாங்கினீங்கள்ல, ஆமாம். ஒரு சிவப்பு காகிதத்தில் மடித்து கொடுத்தாங்க, ஆமாம் சொல்லு. அது எங்கையா வச்சிங்க? நானும் திருட பார்த்தேன், முடியலை. 2 நாளாக தேடுறேன், எவனோ எனக்கு முன்னால் திருடிக்கிட்டு போயிட்டானா? இல்லை. அது எங்கே இருக்குது? கொஞ்சம் விலகிக்கிட்டான். இவன் படுத்திருந்தான் பாருங்க பெட்டு. இவன் தலையனை ஒரேக்குள்ள கையை விட்டாரு, எடுத்தாரு, இந்த அறுக்கு வைரம். ஐயோ 2 நாளா நாம் படுத்திருந்த தலையான உரைக்குள்ளையா இருந்துச்சு, தெரியலையே. இதுதான் சார் மாயை. உங்ககிட்ட இருக்கும் உனக்கு தெரியாது, நீ அறிவாளியா இருப்ப உனக்கு தெரியாது. திடீர்னு மாட்டிக்கிற பொழுது அந்த அறிவு வேலை பார்க்கும், நானா இப்படி பண்ணனேம்பா.
ஒரு பொண்ணு அவளை நம்ம பலவீனமான பொண்ணுன்னு நினைப்போம். ஒரு அயோக்கிய பைய வந்து கையை பிடிச்சிருப்பான், ஒரு அரை விடுவா அந்த பைய விழுந்துடுவான். அந்த வேகம் வந்துருமா வராதோ அந்த பொண்ணுக்கு, உள்ள மறைஞ்சிருந்துச்சு இப்ப தெரியலே மாயை. இப்ப புரியுதா? ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூணுக்கும் சேர்த்து பாசம்னு பேர். நிறுத்துங்க. பதி, பசு, பாசம் என பகர் மூன்றில். ஆமா, இதுல எது முதல்ல வந்துச்சு? கடவுளா? பசு. அப்ப அதுவும் கிடையாது. ஒருவேளை இந்த பாசம் நம்மளை உண்டாக்கி இருக்குமோ? அது ஜடம். அது எப்படி உண்டாக்கும்? நம்ம அந்த பாசத்தை உண்டாக்கி இருப்போமோ? நம்மளை கற்ற கைத்தை நம்ம எப்படி உண்டாக்குவோம்? அப்ப என்னதான் சார் சொல்றீங்க? மூணும் என்னைக்கும் உண்டு, ஆதியும் அந்தமும் கிடையாது. எந்த மூணு? பதி, பசு, பாசம் என பகர் மூன்றில். பதியினை போல் பசு பாசம் அனாதி. திருமந்திரம், பதியினை போல் பசு பாசம் அனாதி. ஒன்று. ரெண்டாவது, இந்த பசு பாசத்தோட சேர்ந்து கிடக்கு. இந்த பாசம் இருக்கிற வரைக்கும் இது கடவுள்கிட்ட போக முடியுமா முடியாதா? முடியாது. இந்த அழுக்கு இருக்கிற வரைக்கும் கடவுள் வரமாட்டார். நமக்கு என்ன அழுக்கு கொஞ்சமாக இருக்கு? உடம்புல அழுக்கு இருந்தா கூட பரவாயில்ல, உள்ளத்தில இல்லையா அழுக்கு இருக்கு, கடவுள் வருவாரா? பாரதியார் பாண்டிச்சேரியில நடந்து போறார். எதிர்த்தாப்புல குள்ளச்சாமின்னு ஒரு சித்தர் வர்றார். குள்ளச்சாமி பாண்டிச்சேரியில 30க்கு மேற்பட்ட சித்தர்கள். குள்ளச்சாமி ஒரு பெரிய மூட்டையை தோல்ல போட்டுக்கிட்டு வரார். பாரதியார் அவரை பார்த்தார். ஓய் குள்ளச்சாமி, அந்த தோல்ல இருக்கிற அழுக்கு மூட்டையை தூக்கி கடல்ல வீசு. இவர் குள்ளச்சாமி அப்படி பார்த்தார். ஓய் காளிதாசரே, உன் மனசுல இருக்கிற அழுக்கு மூட்டையை முதல்ல வீசு. பாரதி அதோட விட்டுட்டார். புரியுதா புரியலையா? மேல சுமக்கிற மூட்டையை விட உன் மனசுல சுமக்கிற அழுக்கு மூட்டை பொல்லாது இல்லையா, அதை தூக்கி வீசு. நமக்கெல்லாம் அழுக்கு இருக்கா இல்லையா? நிறைய இருக்கு. என்ன, வெளி அழுக்கு தெரியும், இந்த உள் அழுக்கு தெரியாது. புரியுதா? பதியினை சென்று அணுகா பசு பாசம். பாசத்தோட ஆணவத்தோட திமுறோட கடவுள்கிட்ட போனா காட்சி கொடுக்க மாட்டார். சரி, கடவுள் வந்துட்டா பாசம் ஓடி போயிரும். லைட்டை தட்டுனா இருட்டு போயிரும். இருளே போன சொல்லணும். லீட் கைண்ட்லி லைட், ஒளியினை அருள்வாய். உடனே போயிரும். கடவுள் வந்துட்டா பாசம் பசு ரெண்டும் பிரிஞ்சிரும். பசு கடவுளோட சேர்ந்து பசுபதி ஆயிடும். இவ்வளவுதான் திருமந்திரம். உங்க சைவ சித்தாந்தம் பூரா நாலு வரியிலே முதல் முதலில் சொன்னவர் திருமூலர். பதி, பசு, பாசம் என பகர் மூன்றில். பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசு பாசம். பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே. இன்னொன்னு சொல்லவா? சிவசிவ என்கிறர் தீவினையாளர். உங்களுக்கெல்லாம் தெரியுமில்ல இந்த பாட்டு. இதில் எத்தனை எழுத்து வருது என்னங்க? புள்ளி எழுத்தை விட்டுருங்க, ஒற்றை எழுத்தை என்றதில்லை. சிவ, சிவ, என், கிளர், தீவினை, யாளர். எத்தனை எழுத்து வந்துச்சு? என்ன சார் கையை விடுற போது பார்க்கலையே? 12 எழுத்து. ஒரு வரி, சிவ சிவ என்கிறர் தீவினையாளர். அடுத்த வரி, சிவ சிவ என்றிட தீவினை மாளும். அதை எண்ணுங்க. சிவ சிவ என்றிட தீவினை மாளும். அட, அதுவும் 12 எழுத்து. சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர். 12 எழுத்து. சிவ சிவ என்ன சிவகதி தானே. 12 எழுத்து. அதான் மந்திரம். மந்திரம்னா தெரியுமா? நினைப்பவனை காப்பாற்றுவதுன்னு அர்த்தம். மந்திரம் சொன்னா உன்னை அது காப்பாற்றணும். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய,
ஓம் நமசிவாய மந்திரம் சொல்றமா இல்லையா? காப்பாத்துதா இல்லையா? நினைத்தவனை காப்பாற்றுவது. திருமூலர் திருமந்திரம் ஒவ்வொரு வரியிலையும் 12 எழுத்து தான் இருக்கும். 3047 பாட்டு கிடைச்சிருக்கு. 3000 பாட்டு தான் சொல்லி இருக்காங்க. சில பாட்டு கொஞ்சம் பிறண்டு வந்திருக்கு, சில பாட்டு ஒட்டி ரெண்டு வந்திருக்கு. கிடைச்சது 3047. அத்தனை பாட்டும் வரிக்கு 12 எழுத்து தான் இருக்கும். கூட குறைய இருந்தால் பிரிண்டிங் மிஸ்டேக்கு, பின்னால் எடுத்த இந்த ஏட்டில் தப்புன்னு அர்த்தம். அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார். அன்பும் சிவமும் வேறேன்னு சொன்னா அவன் முட்டாள். அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தவின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. எல்லாம் திருமந்திரம். ஒரு முக்கியமான செய்தி இப்ப சொல்ல போறேன், நினைப்பில் வச்சுக்கிடுங்க. நம்மெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தை பெறறோம். அந்த குழந்தை முட்டா பயலா இருக்கணுமா அறிவாளியா இருக்கணுமா? அப்படித்தானையா நினைக்கிறான். ஆனால் அதானே நடக்க மாட்டேங்குது. வாத்தியார் பயலை திட்டுறாரு 3 தலைமுறையாக முட்டா பயல்னு. அவனை திட்டி, அவங்க அப்பாவை திட்டி, அவங்க அப்பாவை திட்டி. ஏன் சார் இதுக்கு யார் காரணம்? பையன் முட்டா பயலாக பிறக்கிறான், யார் காரணம்? பையனுக்கு 2 கண்ணும் இல்லாமல் போகுது, யார் காரணம்? பையனுக்கு வாய் ஊமையாக போகுது, யார் காரணம்? அம்மாவா அப்பாவா? எவ்வளவு முக்கியமான செய்தி வாழ்க்கையில திருமூலர் சொல்றார். திருமூலர் சொல்றார் இன்னொன்னு சொல்றேன். ஆண் குழந்தையே பெறல, இந்த பொண்ணை விட்டு விட்டு வேற ஒரு தாரம் கல்யாணம் பண்ணணுங்கிற, அதுக்கு பொண்டாட்டி காரணமா புருஷன் காரணமா? பரவாயில்லையே, ரொம்ப தெளிவா இருக்கீல ஏமா. திருமூலர் திருமந்திரம் அவ்வளவு சொல்றார். இப்ப கேளுங்க முக்கியமான செய்தி. குளவியும் ஆனாம் வளர்த்தது வாகில். அர்த்தம் சொல்லிடுறேன். இந்த மூச்சு ஓடுதா இல்லையா? உடம்புக்கு அடிப்படையே மூச்சு தானே. இதானுங்க அஸ்தி வரம். கண்ணு போனா கண்ணாடி போடலாம், காது போனா மிஷின் வைக்கலாம், மூச்சு போனா முடிஞ்சில்ல போச்சு. ஆக்சிஜன் எத்தனை நேரத்துக்கு காப்பாத்தேன்? இதானே முக்கியம். இந்த மூச்சு காற்று, வலது மூக்கில் மூச்சு ஓடுனா சூரியகலை, இடது மூக்கில் மூச்சு ஓடுனா சந்திரகலை, இங்கேருந்தங்க மாறி நடுவில் ஓடுனா சுழிமுனை. இடைகலை பிங்கலை சுழிமுனை 3 சுற்றும் நான் ஆடின்னு அதை சொல்லுவான். இப்போ வலது மூக்கில் மூச்சு ஓடுற பொழுது உடம்பு சூடாக இருக்கும், எந்த வியாதி கிருமியும் நம்மளை ஒன்றும் பண்ணாது, நெருப்பில் எரிஞ்சு போயிடும். இந்த மூக்கில் மூச்சு ஓடுனா அப்படி, இந்த மூக்கில் மூச்சு ஓடுனா இடது பக்கம் குளிர்ச்சியாக இருக்கும். எல்லா வியாதி கிருமியும் நம்மள்கிட்ட வந்து உட்கார்ந்து என்ன சௌக்கியமான்னு கேட்டு, நம்ம வீட்டை விற்று நம்ம டாக்டர் 4 வீடு கட்டி அதுக்கு அப்புறம்தான் போகும். புரியுதா? இந்த மூக்கு சந்திரகலை. அப்போ மூச்சு எப்பவும் எந்த மூக்கில் ஓடுனா தேவலை. சரிதானம்மா? இப்போ சொல்கிறேன், கணவன் மனைவி சேர்ற பொழுது கணவனுக்கு வலது மூக்கில் மூச்சு ஓடுற போது குழந்தை உற்பத்தி ஆகுமானால் ஆண் குழந்தை, இடது மூக்கில் மூச்சு ஓடுற பொழுது குழந்தை உற்பத்தி ஆகுமானால் பெண் குழந்தை. இங்கேருந்து மடை மாறுதா இல்லையா? இந்த மூக்கில் இருந்து அந்த மூக்குக்கு மூச்சு, அப்போ குழந்தை உற்பத்தி ஆனால் அலி. இந்த மலை காற்று எதிர்த்து வந்தால் ரெட்டப்பிள்ளை. யாரு பேசுறா? திருமூலர். குளவியும் ஆணாம் வளர்த்ததுவாகில், குளவியும் பெண்ணாம் இடத்ததுவாகில், குளவி அலியாம் கொண்ட கால் ஒக்கில், குளவி இரண்டாம் அபானன் எதிர்க்கிலே. ஏன் சார் அப்போ அப்பா தான் காரணமா? இந்த அம்மாவுக்கு பொறுப்பே கிடையாதா? இருக்கு. என்ன
அம்மா வயிற்றிலே மலம் போகாமல் கட்டி இருக்கிற போது குழந்தை உற்பத்தி ஆகுமானால் முட்டா பயலா பிறப்பாம். மலம் ஒழுங்கா போயிடணும். நாலு வேளை சாப்பிட்றமில்ல, நாலு வேளை போக வேண்டாம். யோசிங்க, பொல்லாது மலம் கட்டி இருக்கிற பொழுது தாய் மாதா உதரம் மலமியின் மந்தனாம். மந்தன்னா என்ன அர்த்தம்? முட்டாள். புத்தியில மூணு புத்தி சொல்லுவான், கேள்விப்பட்டிருக்கலா? கற்பூர புத்தி, கரிப்புத்தி, கதலிப்புத்தி. கற்பூர புத்தினா அப்படி வச்ச உடனே கப்புன்னு பிடிச்சிக்கிறோம் நெருப்பு. வாத்தியார் சொன்ன உடனே கப்புன்னு பிடிச்சிக்குவான் பய, அவன் தான் நம்பர் ஒன். இந்த ரெண்டாவது கரிப்புத்தி, கரியில நெருப்பை வச்சு அந்த அம்மா ஊது ஊதுன்னு ஊதி அது தீ பிடிக்காது. இந்த வாங்கிட்டு வந்த வீட்டுக்காரனை திட்டி திட்டு தாங்காம கறி தீ பிடிக்கும், புரியுதா? அது கரிப்புத்தி. மூணாவது கதலிப்புத்தி வாழைத்தண்டு. வாழைத்தண்டில் நெருப்பை வச்சா வாழைத்தண்டு உருகி நெருப்பு அணைச்சிப்படும். இந்த பய வாத்தியாரை திருத்திடுறான். அஞ்சு மூணு எட்டும்பாரு வாத்தியார், இவன் அஞ்சு மூணு ஒம்பதும்பான். அஞ்சு மூணு எட்டுரா? இல்லை சார், அஞ்சு மூணு ஒம்பது. அஞ்சு மூணு எட்டு, அஞ்சு மூணு ஒம்பது. இல்லைடா அஞ்சு மூணு எட்டு, இல்லை சார் அஞ்சு மூணு ஒம்பது. சர்ற அஞ்சு மூணு ஒம்பதுன்னு வாத்தியார் போயிடுவார். இந்த நாய் வாழை நிமித்துறதுக்கு மட்டையை வச்சு கட்டுனாங்களாம், மட்டை வளைஞ்சிக்கிச்சான், புரியுதா? இதுதான் கதலிப்புத்தி. கற்பூர புத்தி, கரிப்புத்தி, கதலி புத்தி, மூணு புத்தி. அப்படி பிள்ளை என்னாகும்? அப்பா வந்து அம்மா வயிற்றிலே மலம் ஒழுங்காக போய் அவன் நல்ல பசியோடு இருக்கிற பொழுது குழந்தை உற்பத்தி ஆகுமானால் அறிவாளியாக பிறப்பான். மலம் கட்டி இருக்கிற போது பிறந்தால் வாழைத்தண்டு புத்தி மந்தனாக போவான். மாதா உதரம் மலமிகின் மந்தனாம், மாதா உதரம் ஜலமிகின் மூங்கயாம். ஜலம்னா தெரியுதா? நீர். சிறுநீர் போகாம அந்த பொண்ணுக்கு கட்டி இருக்கு. அப்ப குழந்தை உற்பத்தி ஆயிடுச்சு, போச்சு, ஊமையா போயிருப்பில்லை. சார் ரெண்டும் தகராறு, மலமும் போகல ஜலமும் போகல, பிரச்சனை. அப்ப குழந்தை உற்பத்தி ஆகுமானால் ரெண்டு கண்ணும் போயிடும். மாதா உதரம் இரண்டுக்கில் கண்ணில்லை, மாதா உதரத்தில் வந்த குழந்தைக்கே. எடுத்து பாருங்க திருமூலர் திருமந்திரம். உலகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடாத ரகசியங்களை எல்லாம் சொல்லி நமக்கு கண்ணை திறந்து விட்ட ஒரே ஞானி. அதனாலதான் நான் என்ன சொன்னேன், யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். எனக்கு கிடைச்ச இன்பம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பாடின ஒரே ஞானி திருமூலர். எல்லாரும் அவங்கவுங்க வழியை பார்த்துக்கிட்டு போயிட்டாங்க. இவர் சித்தர். பக்தருக்கு சித்தருக்கு என்ன வித்தியாசம்? பக்தர் அவர் வழியை பார்த்துக்கிட்டு போயிடுவார், சித்தர் உலகத்தை எல்லாம் காப்பாற்ற நினைப்பார், மருந்து கொடுப்பாரு, மூலிகை கொடுப்பாரு, பக்கத்தில் வந்து நிற்பாரு. அதான் சித்தர். திருமூலர் மிகப்பெரிய சித்தர். அதனால இன்னொன்று சொல்லவா, எல்லாரும் நல்லா கேட்குறீங்க, இந்த மூச்சு இருக்குல்ல நல்லா இழுத்து விடணும். எவ்வளவுக்கு முடியுதோ அவ்வளவுக்கு நுரையீரல் முழுக்க இந்த ஆக்சிஜன் பரவணும், நல்லா இழுத்து விடணும். விட்டா பிறக்கிற புள்ள 100 வருஷத்துக்கு இருப்பான். அப்பா மூச்சை நல்லா இழுத்து விருட்டு விருட்டுன்னு விட்டாருன்னு வச்சுங்க, 25 வயசுல பய போய் சேர்த்துடுவேன். யாரு காரணம்? அப்பா தான் காரணம். நல்ல மூச்சை இழுத்து விட்டா ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்கலாம், தெரியுமா? மூச்சை இழுத்து விட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஆக்சிஜன் நுரையீரல்ல போய் சேர்ந்து நல்லா இருக்கும். இந்த ஆக்சிஜன் கிடைக்காம என்ன பாடுபட்டோம், பட்டமா இல்லையா? மூடாத வாயெல்லாம் 3 வருஷமா மூடியில் இருந்துச்சு, இருந்துச்சா இல்லையா? மூட முடியாத வாயெல்லாம் மூடி போச்சே. என்னங்க 3 வருஷம் ஆக்சிஜன் தானே பார்த்தோம். இந்த ஆக்சிஜன் அவ்வளவு நல்லது உடம்புக்கு. இருங்க,
இந்த கதையை முடிக்கிறேன். மூச்சை நல்லா இழுத்து விட்டால் ரொம்ப நாளைக்கு இருக்கலாம். வாரியார் சுவாமி புண்ணியவன், அழகா சொல்லுவார். இந்த யமதர்ம ராஜா நம்ம எத்தனை மூச்சு விடுறோம்னு கணக்கு பண்ணிக்கிட்டே இருக்கானா, அவனுக்கு வேறு வேலை இல்லை பாருங்க, கணக்கு பண்ணிக்கிட்டே இருக்கேன். கோவிந்த சாமி 45,45,45,445 மூச்சு முடிஞ்சா இவனை பிடிக்கணும். இவன் மூச்சை விருட்டு விருட்டுன்னு விட்டான்னா இந்த 45 கோடி சொச்சா சீக்கிரம் வந்துடும். மூச்சை இழுத்து விட்டான்னா இந்த 45,45,00,000 ரொம்ப நாளைக்கு அப்புறம்தான் வரும். புரியுதா? வாரியார் சாமி அப்படி சொன்னார். நல்லா எப்பவும் மூச்சை இழுத்து விடணும். பிராணாயாமா, நான் அடுத்தாப்பில் அதுக்குள்ளே போகிறேன். இதெல்லாம் யார் சொன்னால்? திருமூலர் சார். இந்த திருமூலர் யார்? இவர் கதை என்ன? வரலாறு என்ன? இந்த ஒன்றை சொல்லிவிட்டு வரலாறுக்குள்ளே போகிறேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரம் சொல்கிறேன், சிதம்பரத்தில் இருக்குது திருமூலர் ஜீவ சமாதி. சிதம்பரத்தில் இருக்குது திருமூலட்டானேஸ்வரர்னு பேர். இந்த இப்போ வர்றேன் அதுக்கு. இப்போ சொல்ல போகிறது கொஞ்சம் யோகா. இந்த உடம்பு இருக்குது, இந்த உடம்பில் 6 புள்ளி முக்கியம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 6 புள்ளி முக்கியம். முதல் புள்ளி மூலாதாரம்னு பேர். மூலாதாரம்னா எது? இந்த ஜலம் போகிற பாதைக்கு 1/2 இன்ச் கீழே, மலம் போகிற பாதைக்கு 1/2 இன்ச் மேலே. எருவிடும் வாசலுக்கு 2 விரல் மேலே, கருவிடும் வாசலுக்கு 2 விரல் கீழே. திருமந்திரம் அந்த இடம், அதுக்குத்தான் மூலாதாரம்னு பேர். இந்த உட்கார்ற போது தரையில் படுது பாருங்க, கிட்டத்தட்ட அந்த இடம். குதத்துக்கும் குய்யத்துக்கும் நடுவில் உள்ள இடம், சிறுநீர் போகிற வழிக்கும் மலம் போகிற வழிக்கும் நடுவில் உள்ள இடம், அதுக்கு பேர் மூலாதாரம்னு பேர். அதுதான் உடம்பில் முக்கியமான பகுதி. அதுக்கு மேலே வந்தால் ஜலம் போகிற பாதை. ஜலம் போகிற பாதைக்கு நேர முதுகுத்தண்டில் உள்ள புள்ளிக்கு சுவாதிஷ்டானம்னு பேர். அதுக்கு தாண்டி மேலே வந்தால் இந்த கொப்புள். கொப்புளுக்கு நேர முதுகுத்தண்டில் உள்ள புள்ளி, அதுக்கு மணிபூரகம்னு பேர். அதுவும் தாண்டி இந்த நெஞ்சு. இதுக்கு நேர முதுகுத்தண்டில் உள்ள புள்ளி, அதுக்கு அநாகதம்னு பேர். இந்த கழுத்து, இந்த தொண்டை இருக்கு பாருங்க, இந்த ருத்ராட்சம் படுது பாருங்க இடம், இதுக்கு பேர் விசுத்தின்னு பேர். இந்த 2 புருவமும் சந்திக்கிற இடம், குங்குமப்பட்டு வச்சிருக்கிற இடம், அதுக்கு பேர் ஆக்ஞைன்னு பேர். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. இந்த உச்சந்தலையில் நெழு நெழுன்னு தெரியும் குழந்தை பிறந்த உடனே, அதுக்கு பேர் பிரமரந்திரம்னு பேர். அதுக்கும் மேலே 12 அங்குலம் துவாதசாந்தம்னு பேர். இது பூரா நம்ம உடம்பு. இந்த மூலாதாரத்தில் ஒரு அக்னி தூங்குது. அந்த அக்னியை ஒரு குத்து குத்தி அப்படி மேலே எழுப்பினா கிளம்புது மூலாதாரத்து அக்னி. அது எப்படி சார் கிளப்புறது? பெரிய விஷயம், முடிஞ்சா சொல்கிறேன். மூலாதாரத்து அக்னி எழும்பிட்டா இப்படி மேலே வருதான். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. இந்த இடத்துக்கு வந்த உடனே இந்த நெத்தியினுடைய பகுதிக்கு சந்திர மண்டலம்னு பேர். இந்த கொப்பூலில் இருந்து நெத்தி வரைக்கும் சூரிய மண்டலம்னு பேர். கொப்பூலுக்கு கீழே உள்ள பகுதி அக்னி மண்டலம்னு பேர். இந்த மூலாதார அக்னியை எழுப்பி இங்கே வந்துட்டா அங்கே அமுதம் கொட்டும். இந்த இடத்துக்கு பேர் என்ன? சந்திர மண்டலம். சந்திரனில் தான் அமுதம் இருக்குது. அந்த அமுதம் அப்படியே கொட்டும். எங்கே கொட்டும்? மூலாதாரத்தில் கொட்டும். இந்த அமுதம் கொட்டின உடனே உடம்பில் உள்ள 72,000 நாடிகளின் வழியாக இந்த அமுதம் பாயும். அது பாஞ்சிட்டா அந்த உடம்புக்கு அழிவே கிடையாது, 1000 ஆண்டுகள் இருக்கலாம். இதுதான் திருமூலர் திருமந்திரம். சார், இந்த அக்னியை எப்படி எழுப்புறது சொல்கிறேன். அட்டாங்க யோகம்னு ஒன்று இருக்குது. ரொம்ப வேகமாக போகிறேன். என்னை விட இந்த கடிகாரம் அநியாய வேகமாக போகுது. அட்டாங்க யோகம்னு பேர். 8 படி. 1,
யமம். பேரெல்லாம் இருக்கட்டும், புரிஞ்சுக்கிடுங்க. யமம்னா என்னதான்? வாழ்க்கையில் முதல் படி, தீங்கு செய்யாதே, அடுத்தவனுக்கு தீங்கு செய்யாதே, இதான் நம்பர் ஒன். ரெண்டாவது படி, சார் நான் யாருக்கும் தீங்கு செய்யலை. அப்படியா? ஒன்று செய், என்ன? நல்லதை செய். ரெண்டாவது படி, நல்லதை செய்ய முடியாவிட்டாலும் தீங்கு செய்யாமல் இரு. யமம், நியமம். நியமம்னா ஒழுக்கு, ஒழுங்கு. மூணாவது ஆசனம், ஆசனத்தில் உட்கார். பத்மாசனம் போட்டு உட்கார்ந்தா இந்த காலு 100 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். பத்மாசனம்னா தெரியுமா? இந்த 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 காலு இந்த தொடக்கி வரணும், அந்த காலு இன்னொரு தொடக்கி வரணும். ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், போட்டுட்டாரு, எந்திரிச்சேன், சார் நில்லுங்கன்னாரு. ஏன்னு? எடுத்து விட்டுட்டு போங்கன்னாரு. அதெல்லாம் கூடாது. நீயே போடணும், நீயே எடுத்துக்கணும். நான் ஒரு காலத்தில் ஆசனம் எல்லாம் போட்டேன், இப்போ முடியலை. மனசுக்கு முடியலையா என்னன்னு தெரியலை. பத்மாசனத்தில் உட்கார்ந்தா எவ்வளவு நேரத்துக்கும் உட்காரலாம். ஐயப்ப சாமி உட்கார்ந்துருக்கார்ல, அது மாதிரி உட்கார்ந்தீங்கன்னா பிரம்மச்சரியத்தை காப்பாற்றலாம். அதனால தான் ஐயப்ப சாமி அந்த ஆசனத்தில் உட்கார்ந்துருக்காரு. ஆசனத்தினாலே வியாதிகளை மாற்றலாம். அதுக்கு பேர் ஆசனம். யமம், நியமம், ஆதனம், 4 பிராணாயாமம். அப்படின்னா என்ன? பிராணாயாமம்னா மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்துறது. நான் இப்போத்தான் சொன்னேன், வலது மூக்கில் ஓடுனா அதுக்கு என்ன பேர்? சூரியகலை. இடது மூக்கில் ஓடுனா சந்திரகலை. ஒரு ஆள்கிட்ட எர்ணாகுளத்தில் எனக்கு ஒரு அனுபவம். ஒரு ஆள் நான் பேசின உடனே பின்னால் வந்துட்டார். சார் என்ன, அப்போது எப்போவுமே சூரியகலைகளை ஓடுனா நல்லதுங்கிறீங்களான்னார். நல்லது என்ன? வியாதி வராது, வியாதி வராது. வியாதிக்கு பட்டபாடு பெரும்பாடு இல்லை, வராது. சார் இந்த வலது மூக்கில் ஓடணும்னா என்ன சார் செய்யணும்? ஒன்றும் இல்லை, இடது பக்கம் கீழே வச்சு படுக்கணும். நான் சொன்னது புரியுதாம்மா? இடது கை பக்கம் கீழே வைக்கணும், வலது மூக்கு மேலே இருக்கணும். தன்னால் வலது மூக்கில் ஓட ஆரம்பிக்கும். இப்படி படுத்தா இந்த மூக்கில் ஓட ஆரம்பிக்கும். ராமலிங்க சாமி சொல்கிறார், நீ எப்போ தூங்கினாலும் இடது பக்கத்தை கீழே வச்சு படு, வலது மூக்கு மேலே இருக்கட்டும், உடம்புக்கு அழிவில்லை. வள்ளலார் வைத்தியம் ரொம்ப சின்ன விஷயம், நான் சொன்னது உங்களால் செய்ய முடியாதா? எப்பவும் இப்படி படுத்தே பழக்கணும். இந்த கை வலிச்சா கூட போனா போகுதுங்கிறேன், வியாதி வராது. சரி, இப்போ அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். பிராணாயாமம்னா என்ன? மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்துறது. சார் அதை பற்றி திருமூலர் என்ன சொல்லியிருக்கார்? இப்போ பாருங்க, வலது மூக்கை மூடிக்கோ. சரி, இடது மூக்கு வழியாக மூச்சை மெதுவாக இழு. சரி, ரெண்டு மூக்கையும் மூடிக்கோ. சரி, கொஞ்ச நேரம் உள்ளேயே வச்சிரு. சரி, இடது மூக்கை இப்போ மூடிக்கோ. சரி, வலது மூக்கு வழியாக மெதுவாக விடு. சார் எவ்வளவு நேரம் வச்சுக்கணும்? திருமூலர் சொல்கிறார், இழுக்கிற போது 32 சுண்டு, மன்னிக்கணும், 16 சுண்டு இழு. இதான் மாத்திரை. இதுக்கு பேர் என்ன? ஒரு மாத்திரை, ரெண்டு மாத்திரைன்னா நீங்கள் சாப்பிட்ற மாத்திரை இல்லை. தலைவலிக்கு ஒரு மாத்திரை, தடுமனுக்கு ஒரு மாத்திரை, தப்பித்தவரி பயன்படுத்தினால் தர்மலோக யாத்திரை, அந்த மாத்திரை இல்லை, இதுதான் மாத்திரை. சுண்டு ஏறுதல் பூரகம் இரட்டு வாமத்தால், இரட்டு எத்தனை? 16. 16 சுண்டுக்கு இழு. ரெண்டு மூக்கையும் பிடிச்சுக்கோ. 8 8 64 சுண்டு உள்ள வச்சுக்கோ. அப்புறம் இந்த மூக்கை முடிக்கோ. இந்த மூக்கு வழியா 32 சுண்டு விழிய விடு. இது திருமூலர் திருமந்திரம். நான் எர்ணாகுளத்தில் சொற்பொழிவுக்கு போனேன், ஒரு 74 1974 எர்ணாகுளத்தில் திருமந்திரம் பற்றி பேச சொன்னாங்க. இதையெல்லாம் சொன்னேன், எல்லாம் ரொம்ப ரசித்தாங்க. எனக்கு ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்துருந்தாங்க, அங்கே போய் உட்கார்ந்தேன். ராத்திரி 9 மணி. என்ன நினச்சேன்,
நம்ம ஒரு நாளைக்கு இந்த பிராணாயாமம் செஞ்சு பார்த்தா என்ன? சும்மா சொல்லிட்டே போகாம நாளைக்கு காலையில் செஞ்சிருவோம். மறுநாள் காலையில் 4 மணிக்கு முடிச்சுட்டேன், ரொம்ப நல்ல நேரம். 3 மணிக்கு முழிக்கிறவனுக்கு யோகின்னு பேர், 4 மணிக்கு முழிக்கிறவனுக்கு சித்தன்னு பேர், 5 மணிக்கு முழிக்கிறவனுக்கு ஞானின்னு பேர், 6 மணிக்கு முழிக்கிறவனுக்கு மனுஷன்னு பேர், 7 மணிக்கு முழிக்கிறவனுக்கு எருமைன்னு பேர். நான் சொல்லலை, பெரிய சார்ந்தோர்கள். சார் ஏர்லி மார்னிங் 8:30க்கு முழிச்சான்ன, நம்ம கிட்டே வராதே. போ, காலையில் சீக்கிரம் எந்திரிங்க, ஒரு வியாதியும் வராது. வி ஆர் கெட்டிங் ஓசோன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுங்கிற அமெரிக்காக்காரன் காலையில் எந்திரிச்சு ஆடுறாங்க. ஏண்டான்னு கேட்டால் ஓசோன் காற்று உடம்பில் படுமா. நம்ம என்ன பண்ணிட்டோம், மார்கழி மாதம் பஜனை பண்ணுறவனெல்லாம் முட்டா பயலுக, கையை தட்டிக்கிட்டே பாடுறாங்க. மடை எங்க? நம்ம தான் மடையன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த கையை இப்படி தட்டிக்கிட்டே பாடுங்க, ஹார்ட் அட்டாக் வராது. அதுக்காக இப்போ தட்டாதீங்க, இப்போ தட்டினா உன் பேச்சை நிறுத்துன்னு அர்த்தம், புரியுதா? நல்ல கையை இப்படி தட்டணுங்க, இது ரெண்டும் சேரணும். நல்லா தட்டி பாருங்க, உடம்பு நல்லா இருக்கு. அவங்க என்ன முட்டாளா? மார்கழி மாதம் கையை தட்டுறானே, பாட்டு பாடுற பொழுது தாளம் போடுறாங்களே, இந்த பாட்டு பாடுறாங்களே ஏன்? நம்ம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. மூச்சு மேலே போகுது, மூச்சு அடக்கிறேன், பிராணாயாமம் நடக்குது. தேவாரன் திருவாசகம் பாடுற பொழுது மூச்சு காற்று கண்ட்ரோல் ஆகுதா இல்லையா? தன்னை அறியாம பிராணாயாமம் பண்ணுறான் சார். இருங்க, என் கதையை முடிச்சிடுறேன், நேரம் ஆச்சே. எனக்கு என்ன தோணுச்சு, காலையில் எந்திரிக்கணும்னு தோணுச்சு. அன்னைக்கு காலையில் எந்திரிச்சிட்டேன், 4 மணி உட்காந்துட்டேன், இந்த மூக்கை முடிக்கோ மூடிக்கிட்டேன். இந்த மூக்கு வழியாக இழு, எத்தனை சுண்டு? 16 சுண்டு இழுத்துட்டேன், சம்முன்னு இழுத்துட்டேன். 2 மூக்கையும் பிடி பிடிச்சேன், 64 சுண்டு வெளியில் விடு. 1, 2, 4, 8, 9, 10 கண்ணு மொழி வெளியில் வருது. சே, வேண்டாம்ப்பா, போயிடும், விட்டுரு, நமக்கு வேண்டாம். திருமூலர் எப்படியும் போகட்டும், நமக்கு என்ன, உயிர் இருக்கணும். அப்போ தானே தர்மபுரியில் வந்து பேசலாம். உயிரை இப்போவே விட்டுட்டா என்ன பண்ணுறது? 1974 மறக்காதீங்க. விட்டுட்டேன், திருமூலர் எப்படியும் போயிட்டு போகிறாரு, நம்மளுக்கு என்ன, விட்டாச்சு. மதுரைக்கு வந்தேன். பாலசுப்பிரமணிய முதலியார்ன்னு ஒரு பெரிய சித்தர், எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவர்கிட்ட சொன்னேன், நல்ல வேளை விட்டேன், இல்லைன்னா இன்னைக்கு 8 நாள் ஆகியிருக்கும். ஏன் ஏன்னு கேட்டேன், முட்டாளே, எடுத்த எடுப்பிலையா அப்படி பண்ணுறது? என்னன்னே, குழந்தை பிறந்தா உடனேயா ஓடும்? ஆமாம், உடனேயே ஓடும், குப்புற விழும், அப்புறம் வயிற்றாலே இழுக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தவழும், அப்புறம் நடக்கும், அப்புறம் தானே ஓடும். இப்போ நான் என்ன செய்யணுங்கிறீங்க? 12:16:64:32 1:4:2 அதானே ரேஷியோ, 1:4:2 1:16:16:64:32 1:2:4 மன்னிகன், 1:4:2 1 சுண்டுக்கு இழு, அது இழுத்திடலாம். 4 சுண்டு உள்ள வச்சுக்க, ஆகா வச்சுக்கலாம். 2 சுண்டு விடு, 1 நாளைக்கு இப்படி பண்ணு, நாளைக்கு டபுள் ஆக்கு, 2 பேருக்கு அவ்வளோதானே. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்டு போனால் 12 வருஷம் ஆகும் அந்த 16:64:32 எப்படி இருக்கு? நான் கேட்டேன், 12 வருஷமா என்னங்க சொல்கிறீங்க? இந்த பாரு, உனக்கு ஒரு பிராணாயாமம் சொல்லித்தர்றேன், அந்த புண்ணியவான் எனக்கு சொல்லி கொடுத்தார். நான் உலக நன்மைக்காக அதை ஊரெல்லாம் நாடெல்லாம் பல தேசங்களெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எப்படி பிராணாயாமம் பண்ணலாம் தெரியுமா? நமக்கு வலது மூக்கை முடிக்கோ, சரி,
இடது மூக்கு வழியாய் இழு சரி. எவ்வளவு நேரம் இழுக்கணும்? முடிஞ்ச வரைக்கும் இழு. நீ பாட்டுக்கு ஆஸ்துமாக்காரன போய் 50 சுண்டு இழுன்னா பொட்டுன்னு போயிடுவேன், நம்மளை பிடிச்சிருவாங்க. என்னங்க, ஒவ்வொரு உடம்பு ஒவ்வொரு மாதிரி இல்லையா? முடிஞ்ச வரைக்கும் இழு. அப்புறம் ரெண்டு மூக்கையும் பிடிச்சிக்கோ, சரி உள்ள வச்சுக்கோ. எவ்வளவு நேரம்? முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கோ. அப்புறம் இடது மூக்கை மூடு, வலது மூக்கு வழியாக விடு. எவ்வளவு நேரம்? முடிஞ்ச வரை மெதுவாக விடு. சரி சாருன்னு பிளேனில் போகிறபோது பண்ணுறேன், நல்லா இருக்கு உடம்பு. எனக்கு 80 வயசு நடந்துக்கிட்டு இருக்கு. கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கிறேன். எல்லா பெருமக்களுடைய ஆசீர்வாதத்திலையும் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கிறேன். கடவுள் காப்பாற்றுறார். புரியுதா? பிராணாயாமம் சார், இந்த பிராணாயாமம் பண்ணுனா என்ன ஆகும்? இந்த மூச்சை கும்பகம் பண்ணுற பாருங்க, உள்ள அது போய் மூலாதாரத்தில் அப்படி குத்தும். இந்த காற்று உள்ளே இருக்குல்ல, குத்தின உடனே அந்த அக்னி மெதுவாக எந்திரிக்கும். அதை தான் அப்போவே சொன்னேன். மூலாதாரத்தின் மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே. ஔவையார் விநாயக ரகவன். அந்த அக்னி புறப்படும், புறப்பட்டு இதை பூரா தாண்டும். மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை பிரமரந்திரஸ்தானம். இதுவரைக்கும் வரும் ஞானிகளுக்கு தலைவடிச்சு இது வழியாக வழியில் போயிடும். கபால மோட்சம்னு பேர். இது வெடிச்சிருக்கும். சன்னியாசி சாகுற பொழுது இங்கே வெடிக்கணும், அப்பத்தான் அவன் சன்னியாசி. நான் ஒன்றும் சொல்லப்படாது. பல சாமியார்களுக்கு தலையெல்லாம் வெடிக்காது, அதுக்காக தலையில் தேங்காய் உடைப்பாங்க. செத்ததுக்கு அப்புறம் தேங்காய் தான் உடையும். கபால மோட்சம்னு அதுக்கு பேர். கிடைக்காது. கண்ணு வழியாக உயிர் போனால் செத்ததுக்கு அப்புறம் கண்ணு திறந்துக்கிட்டு இருக்கும். அடுத்த பிறவியில் கண்ணுக்கு இனிமையானதை பார்த்துக்கிட்டு இருப்பான். சில பேருக்கு மூக்கு வடைச்சிருக்கும், அடுத்த பிறவி சந்தனம் செவ்வாது ஊதுவத்தி கமகமன்னு உட்கார்ந்துருப்பான். சில பேருக்கு காது வழியாக உயிர் போயிருக்கும், அடுத்த பிறவி நல்ல கச்சேரி கட்டுக்கிட்டே இருப்பான். சில பேருக்கு வாய், ரொம்ப பேருக்கு வாய் திறந்து கிடக்கும், டேஸ்டாக சாப்பிடுவேன். மூளையை விட மூக்கு நல்ல வேலை பார்க்கும். சார் உங்கள் வீட்டில் இன்னைக்கு வெங்காய சாம்பாராம்பேன், நமக்கு கூட தெரியாது. மூக்கு மூளையை விட நல்ல வேலை பார்க்கும் வாய் வழியாக. சில பேருக்கு கொப்புள் திறந்து கிடக்கும், நிறைய சாப்பிடுவேன். எந்த துவாரத்தின் வழியாக உயிர் போயிற்றோ அந்த துவாரத்துக்குரிய இன்பம் அடுத்த பிறவியில் அதிகம் அனுபவிப்பான். சில பேருக்கு உச்சந்தல திறந்திருக்கும், பிறவி கிடையாது. திருமூலர் எவ்வளவு சொல்கிறாருங்கிறீங்க ஒரு பாப்பா. இப்போ வேகமாக வரலாற்றுக்குள்ளே போகிறேன். நிறைய பேசலாம், அத்தனை பாட்டு இருக்குது. வரலாறு மதுரை. மதுரைக்கு என்ன பெருமை தெரியுமா? மதுரை கோயிலில் எத்தனை வாசல் சொல்லுங்க? மீனாட்சி கோயில் எத்தனை வாசல்? 4 பக்கம் 4 வாசல் அப்படியா? அவர் என்ன இந்த ராஜா 5ங்கிறாரு? என்னங்க கணக்கு தப்பாக சொல்கிறாரா? 5 வாசல் அதான் கரெக்ட். 4 பக்கம் 4 ராஜகோபுரம். கிழக்கு பக்கம் மீனாட்சி அம்மன் சந்நிதி தனி, சுவாமி சந்நிதி அம்மன் சந்நிதி கிழக்கில் 2 வாசல், மற்ற 3 பக்கமும் 3 வாசல். 4 கோபுர ராஜகோபுரம். மாரவர்மன் சுந்தரபாண்டியன், ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன், அமராவதி புதூர் வைநாகரம் நாகப்ப செட்டியார் கட்டின கோபுரங்கள். 9 நிலை ராஜகோபுரம், 4 பக்கம். அது வழியாக சாமி வரமாட்டார், ஆசாமிகள் தான் போக வர இருப்போம். அப்போ சாமி திருவீதி உலா வர்ற பொழுது எந்த பக்கம் வருவார்? அம்பாள் மீனாட்சி சந்நிதி மீனாட்சி கோபுரத்தின் வழியாகத்தான் வருவார். திரும்ப உற்சவம் முடித்து போகிற பொழுது மீனாட்சி சந்நிதி வழியாகத்தான் உள்ளே போவார். வாசல் எந்த வாசல்? மீனாட்சி வாசல். புரியுதா புரியலையா? என்ன புரியுது? உனக்கு ஏதாவது வேணும்னா அம்மாட்ட கேட்கணுமா அப்பாட்ட கேட்கணுமா?
கடவுள் உன்னிடம் வர வேண்டுமானால் பராசக்தியின் மூலம்தான் வருவார். நீ கடவுளை சென்று அடைய வேண்டுமானால் அம்பாள் பராசக்தியின் மூலம்தான் கடவுளை சென்று அடைய வேண்டும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அருளுக்கு தாயா பராசக்தின்னு வேறு. மதுரை கோயில்ல ஏன் மீனாட்சிக்கு முதல் பூஜை? அது அருள். அருள் கிடைச்சாத்தான் ஆண்டவன்கிட்ட போகலாம். முதல்ல பூஜை யாருக்கு? மீனாட்சிக்கு. அப்புறம்தான் சொக்கலிங்க பெருமானுக்கு. சாமி அங்கேதான் வருவார் போவார். நம்ம வாழ்க்கையே அப்படித்தானே. பையனுக்கு 5000 ரூபா எக்ஸ்கர்ஷன் போறதுக்கு பணம் வேணும். அப்பாவை கேட்பானா அம்மாவை கேட்பானா? அப்பாவை கேட்டால் பெல்ட் பிஞ்சு போயிடும். அவர் ஆஃபீஸ்லேருந்து எந்த மூடில் வர்றாரோ எவன் கேட்டேன்? அப்பாட்ட தான் போய் கேட்பேன். அம்மா என்ன சொல்லுவா? டேய், அந்த ஆள் ஒரு மாதிரியாக இருக்கார். இந்த ரெண்டும் சேர்ந்துக்குச்சிங்க, இப்போ கேட்கப்படாது. எப்போ கேட்டால் தலையை எல்லாத்துக்கும் ஆட்டுவாரோ அந்த நேரம் பார்த்து நான் உனக்கு வாங்கித்தர்றேன்டா. புரியுதா புரியலையா? ஆ, நல்லாவே புரியுமே. அம்மா தான் வாங்கி கொடுப்பா. என்ன சிரிக்கிறீங்க? திருநெல்வேலி போயிருக்கீங்களா? திருநெல்வேலி அம்பாளுக்கு என்ன பேர்? காந்திமதி. காந்திமதியை போய் பார்க்குறாரு ஒரு புலவர். தாயே காந்திமதி, உங்கள் வீட்டுக்காரர் நெல்லையப்பர், அவர் ராத்திரி உன் பக்கத்தில் உட்கார்ந்து ஒரு முத்தங்குடுன்னு உங்ககிட்ட கெஞ்சுவார். இவர் பாடுறாரு, அந்த நேரம் பார்த்து நம்மக்கிட்ட ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இதையெல்லாம் மெது மெதுவாக அவர்கிட்ட சொல்லி நீ வாங்கி கொடுத்தா உன் வாயில் இருக்கிற முத்து என்ன பொட்டியாக போயிடும். ஆய் முத்து பந்தரின் மெல்லனை மீது உன் அருகிருந்து நீ முத்தம்தாய் என்று அவர் கெஞ்சும் வேளையில் கெஞ்சு வரோ கொஞ்சு வரோ நமக்கு தெரியலை. ஆய் முத்து பந்தரின் மெல்லனை மீது உன் அருகிருந்து நீ முத்தம்தா என்று அவர் கெஞ்சும் வேளையில் நித்த நித்தம் வேய் முத்தரோடு என் குறைகளெல்லாம் மெல்ல மெல்ல சொன்னால் வாய் முத்தம் சிந்தி விடுமோ நெல்வேலி வடிவம்மையே. உன் வாயில் இருக்கிற முத்தன்ன சிந்தியா போயிடும். புரியுதா? தாயார்கிட்டத்தான் போய் கேட்கணும். இறைவன் உங்கிட்ட வரணும்னா பராசக்தியின் மூலம்தான் வருவான். நீ கடவுளை சென்று அடைய வேண்டுமானால் அவன் அருள் மூலம்தான் அடைய வேண்டும். அருளுக்கு பெயர்தான் பராசக்தி. ஒரு சின்ன கதை சொல்லவா? திருமந்திர கதை. இருட்டறை மூலையில் ஒரு குமரி பெண்ணு உட்கார்ந்துருக்கு. இந்த மூலையில் ஒரு குருட்டு கிழவன் உட்கார்ந்துருக்கான். அந்த குமரி பொண்ணு அப்படி திரும்பிச்சு இந்த குருட்டு கிழவனை பார்த்தது, பக்கத்தில் வந்தது, இவனுக்கு அறிவை கொடுத்தது, குருட்டை மாற்றிட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. கதை முடிஞ்சு போச்சு. என்ன சார், ஒன்றும் புரியலை. இதான் நம்ம சொந்த கதை. திருமந்திரம் அப்போவே சொன்னல மூணு வகை பாட்டுன்னு, வாழைப்பழ பாட்டு, மாம்பழ பாட்டு, பலாப்பழ பாட்டு. வாழைப்பழ பாட்டு ஒன்று சொல்லவா? இப்போ யாவர்க்கு மாம் இறைவர்க்கொரு பச்சிலை. எப்பவும் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சிவனுக்கு ஒரு பச்சிலை போடு. பூவு கூட போட வேண்டாம், பூவை வாங்கிட்டு போய் பண்டாட்டிக்கு வை, ஒரு பச்சிலை போடு போதும். யாவர்க்கு மாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. இவன் சொன்னான் முடியாது. அப்படியா? சரி. யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. பசுமாட்டுக்கு அகத்துக்கீரை வாங்கி கொடு. அதெல்லாம் கிடையாது, முடியாது, கஞ்சை. யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. சாப்பிட்ற பொழுது ஒரு கைப்பிடி சோறு யாருக்காவது போடு. நம்ம வம்சத்திலே இல்லைன்ட்டேன். இந்த பாவி பயலை என்ன செய்கிறது? டேய், இதையாவது செய்கிறா. யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. அடுத்தவன்கிட்ட வாய் மணக்க இனிப்பா பேசுறா, அது முடியுமா இல்லையா? சார், ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஆன்மீகத்தில் ஆனந்தம், ஒரு விழா நடத்த போகிறோம், அதான் உங்களை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். அப்படின்னா
அதான் பார்த்துட்டீங்கல்ல போங்க அப்படியே சொல்கிறது. பார்த்துட்டு போகிறோம்னா என்ன அர்த்தம்? என்னம்மாவும் நன்கடை கொடுங்க, முடிஞ்சால் கொடுங்க. முடியலையா ஐயா கொடுக்கணும்னு ஆசை தான், இப்போ வசதி இல்லை. கடவுள் புண்ணியத்தில் ஒரு வசதி வந்தால் நானே கொடுக்குறேன் ஐயா, அப்படித்தானே சொல்லணும். கொடுக்க முடியாட்டி கூட வாயில் வார்த்தை இருக்கு இல்லையா, வள்ளுன்னு விழப்படாது. ரொம்ப பேர் அப்படித்தான் விழுறான். போர்டு மாட்டி இருக்கு நாய்கள் ஜாக்கிரதைன்னு, நாயை காணாம் இவன் தான் உட்கார்ந்துருக்கேன். நம்ம தான் தெரிஞ்சுக்கிட்டோம், ஓ நாய்க்கு ரெண்டு கால் போல இருக்கு. யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. இது வாழைப்பழ பாட்டு. பதி பசு பாசம்னு சொன்ன பாருங்க, அது மாம்பழ பாட்டு. இப்போ சொல்ல போகிறது பலாப்பழ பாட்டு. கதையை சொல்லிட்டேன். என்ன கதை? இருட்டறை, ஒரு மூலையில் குமரிப்பெண், இன்னொரு மூலையில் குருட்டுக்கிழவன். குமரிப்பெண்ணு குருட்டுக்கிழவனுக்கு பக்கத்தில் வந்தா குருட்டை மாற்றினா, அப்பப்போ கொஞ்சம் பயம் உறுத்தினா, அவனுக்கு அவன்கிட்ட சொல்லி தன் கழுத்தில் தாலி கட்டிக்கிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பாட்டை சொல்லவா? இருட்டரை மூலை இருந்த குமரி குருட்டு கிழவனை கூடுதல் குறித்து, குருட்டினை நீக்கி குணம் பல காட்டி மருட்டி அவனை மனம் புரிந்தாளே. புரியுதா புரியல? இருட்டர மூலையில இருந்த குமரி அம்பாள் பராசக்தி, அந்த குருட்டு கிழவன் இந்த ஆன்மா. இந்த ஆன்மாவுக்கு வயசு உண்டா? கடவுள் என்னைக்கோ ஆன்மாவு அன்னைக்கு, என்று நீ அன்று நான். பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி. அப்ப இந்த ஆன்மாவுக்கு வயசு தெரியுமா? தெரியாது. இது ஆன்மா குருடா கண் இருக்கா? குருடு. நம்மள மாதிரி குருட்டு பை எவனும் இல்லை. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ரெண்டு கண்ணு எனக்கு நல்லா தெரியுது. தினம் ஒரு நாளைக்கு 10 பணம் போயிட்டு இருக்கு, நான் இருக்க போறேன்னு நினைக்கிறேனே, என்னை விட குருட்டு பாய் எவனாவது உண்டா? போய்கிட்டே இருக்கா இல்லையா? நம்ம ஒரு நாளைக்கு போகத்தானே போறான்? அதெல்லாம் கிடையாது. நான் கல்லும் கட்டி சாந்தும் பூசி அப்படியே இருப்பேன், அப்படித்தானையா நினைக்கிறேன். அதனாலதான் எனக்கு என்ன பேரு? குருட்டு கிழவன். அந்த அம்பாள் பராசக்தி யாரு? இருட்டறை, உலக இருட்டறை. இருட்டறையில் இருக்குதடா உலகம், ஜாதி இருக்கின்றதென்பானும் இருக்கின்றானே. பாரதிதாசன் பாட்டு. உலக இருட்டறை. குமரி பொண்ணு யாரு? அம்பாள் பராசக்தி. என்றும் குமரி உண்ணாமுலை தாயார். அகிலாண்ட கோடி உலகின்ற பின்னையும் கண்ணி என மறை பேசும் ஆனந்த ரூபமயில். உலகத்தையெல்லாம் பெற்றதுக்கு பின்னாலேயும் கன்னியாயிருப்பவள் அவ குமரி. சரிதானா? அந்த குமரி பொண்ணு இந்த ஆன்மாவை கடத்தேத்தனும்னு ஆசைப்பட்டுச்சான். ஐயோ இந்த குருட்டு கிழவன் கெட்டு போறான்னு பக்கத்தில் வந்துச்சான். அறிவை கொடுத்துதான் இந்த குருட்டை மாத்துனுச்சான். இவன் ஒத்து வரலன்னா பயமுறுத்துனுச்சான். கோயிலுக்கு போறதுக்கு காரணம் பக்தியா பயமா? ரொம்ப பேர் பயம். டேய் கருப்பண்ண சாமியை கும்பிடலை, கையில் ஒரு பெரிய அரிவாள் வச்சிருக்காரு பாத்தியா? ஆமாங்க, ரொம்ப பெருசாக இருக்கு, போய் கும்பிட்றா. கும்பிட்டுருவேன். பயபக்தி. அதுக்கு என்ன பேர்? ஆனால் பயபக்தி வழிபாடு பெருமுத்தி அதுவாக நிகழ்வார் அக்கர. யார்? அருணகிரிநாத சுவாமி பாடுறார். ஆனபய பக்தி வழிபாடு பெருமுத்தி அது வாக நிகழ் பக்தசன வாரக்காரனும். பயபக்தி. பக்தினால் கும்பிடுறவனை விட பயத்தினால் கும்பிடுறவன் ரொம்ப பேர். இந்த பொண்ணு பயமுறுத்தினாலாம், இவனை மெது மெதுவாக கொண்டு காப்பாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாளாம். அப்புடின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆன்மாவை அம்பாள் பராசக்தி எடுத்து அணைத்து சிவனோடு சேர்த்து, தானும் சேர்ந்து இந்த ஆன்மாவையும் சிவனோடு சேர்த்து விட்டாள். இருட்டரை மூலை இருந்த குமரி குருட்டு கிழவனை கூடுதல் குறித்து, குருட்டினை நீக்கி குணம் பல காட்டி மருட்டி அவனை மனம் புரிந்தாளே. வேகமா திருமூலர் வரலாறு இப்பத்தான் சொல்ல போறேன்.
இதுவரைக்கும் அவர் என்ன சொன்னார்னு சொல்லி இருக்கிறேன். நான் சொன்னது கோடியில ஒரு பங்கு. வரலாறு மதுரை, அப்பவே ஆரம்பிச்சேன். மதுரைக்கு எத்தனை வாசல்னு கேட்டு ஆரம்பிச்சேன். மதுரையிலே மீனாட்சி சந்நிதி, அங்கே சுந்தரநாதர்னு ஒருத்தர் கும்பிடுறார். என்ன பேரு? சுந்தரநாதர். அம்மா மீனாட்சி, நான் படிச்சிட்டேன், இந்த படித்ததெல்லாம் போதுமா? அவ என்ன சொல்றா? அப்பனே, படிப்புக்கு எல்லையே கிடையாதரா, என்னைக்கும் படிக்கலாம். எவனாவது ஒருத்தன் என் படிப்பு முடிஞ்சு போச்சுன்னு சொல்றான்னா அவன் இன்னும் படிக்க தொடங்கவே இல்லைன்னு அர்த்தம். யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையின் கல்லாதவர். சாகுற போதும் தமிழ் படிக்கணும், சாவில் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும், அதான் நோக்கம். அப்பனே நந்தியம்பெருமான்கிட்ட போய் படி. நந்தியம்பெருமானா? ஆமா, கைலாசத்துக்கு போ. சிவபெருமானுடைய காவல் நந்தி. நந்தின்னா பற்றுக்கள் அற்றவன். நந்தியம்பெருமான்கிட்ட போய் சுந்தரநாதர் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தார். திமுந்து பார்த்தா ஏழு பேர் இவருக்கு முன்னால் உட்கார்ந்துருக்காங்க. நந்தியம்பெருமான்கிட்ட எட்டு பேர் அந்த காலம். யார் எட்டு பேர்? இந்த தட்சிணாமூர்த்தியை கீழே நாலு பேர் உட்கார்ந்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். நடராஜாவுக்கு பக்கத்தில் ரெண்டு பேர் நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் பதஞ்சலி, இன்னொருத்தர் வியாக்கரவாதர். பதஞ்சலின்னா பாம்பு வடிவம், வியாக்கரவாதர்னா புலி வடிவம். நடராஜாவுக்கு முன்னால் ஒரு பக்கம் பாம்பு, இன்னொரு பக்கம் புலி. ஒரு ஆள் அழகாக கேட்டார், ஆமாம் நடராஜா ஏன் ஆடிக்கிட்டே இருக்காரு? கவிஞர் பதில் சொன்னார், பாம்பும் புலியும் பக்கத்தில் நின்னா ஆடாமல் என்ன செய்வார்? இதெல்லாம் கவிஞனுடைய தற்குறிப்பு ஏற்றம். சரி, மொத்தம் எத்தனை பேர் ஆச்சு? அந்த ஒரு நாலு, இவங்க ரெண்டு ஆறு, சிவயோக முனிவர்னு ஒருத்தர் ஏழு, நம்ம சுந்தரநாதர் எட்டு பேர் பள்ளிக்கூடம். பாட்டு சொல்லவா? திருமந்திரம் நானா சொல்றேன். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடில் நந்திகள் நால்வர் சிவயோகமா முனின் மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு எண்மரும் மாமேன். எட்டு பேர் படித்தாங்க. கொஞ்ச காலம் ஆச்சு, நந்தியம்பெருமான் கூப்பிட்டார், டேய் படித்ததுக்கு பலன், நடராஜாவை போய் பார்த்து கும்பிடு. நடராஜாவை கும்பிடுறதுதான் படிப்பின் பலன். டாக்டர் மு வரதராஜனார் எழுதுகிறார், மூர்த்தங்களில் மிக சிறப்பான மூர்த்தம் நடராஜ வடிவம். தில்லையில் ஆடக்கூடிய பெருமான் கோயில்னா என்னன்னு தெரியுமா? சைவர்களுக்கு கோயில் சிதம்பரம், வைஷ்ணவர்களுக்கு கோயில் ஸ்ரீரங்கம். கோயில்னா அதான், சிதம்பரம் தான். நடராஜாட்ட போகணும், எட்டு பேர் வந்துட்டாங்க. நடராஜா காலில் விழுந்து கும்பிட்டாங்க, நல்லா இருக்கு. ஐந்து பேர் அறிவும் கண்களே கொண்டது. நாலு பேரும் தட்சிணாமூர்த்தியை கீழே உட்கார்ந்துட்டாங்க, நாங்கள் சிதம்பரத்தை விட்டு வரமாட்டோம். வியாக்கரவாதரும் பதஞ்சலியாரும் நடராஜருக்கு முன்னால் நின்றுட்டாங்க. நாலு ரெண்டு ஆறு, சிவயோக மாமுனி ஆகாச பாதையில் போயிட்டார், ஏழு, நம்ம சுந்தரநாதர் மிச்சம். நான் திரும்ப கைலாசத்துக்கு போகிறேன், ஆகாச பாதையில் போகலாமா நடந்து போகலாமா? நடந்து போவோம். ஏன்? வழியில் உள்ள கோயிலெல்லாம் கும்பிடலாம். கோயிலுக்கு போய் கும்பிடணும், அங்கே எந்திர பிரதிஷ்டை இருக்கு. அந்த எந்திரத்தில் பட்ட காற்று நம்ம உடம்பில் படுற பொழுது மனசு லேசாயிரும், ஆயிரம் கஷ்டங்கள் தீர்ந்து போயிடும். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு ஓர் வார்த்தை சொல சர்க்குருவும் வாய்க்கும். ஒவ்வொரு ஊராக பார்த்துட்டு வரார். திருவாவடுதுறை வந்துட்டார். ஆ அடுதுறை, பசுத்தன்மை அற்று போன இடம். திருவாவடுதுறை பெருமானை கும்பிட்டார், நல்லா இருக்கார். பெருமானே, நான் இந்த ஊரில் இருந்துடவா? இந்த அரச மரம் ரொம்ப நல்லா இருக்கு, இங்கே இருக்கலாமா? இந்த மனசு ஓடுனுச்சு, வேண்டாம், ஒரே இடத்துல இருக்கப்படாது, சன்னியாசி ஒரே ஊரில் இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன ஆகும்? நம்ம ஊருங்கிற பாசம் வந்துடும். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். ஞானி ஒரே ஊரில் இருக்கப்படாது, அரசாங்க அதிகாரியும் ஒரே ஊரில் இருக்கப்படாது.
இருந்தால் ஊரில் பாதியே விலைக்கு வாங்கிடுவேன். மன்னிக்கணும், சும்மாவே எடுத்துக்கிட்டுறேன், விலைக்காக வாங்குவேன். புரியுதா? இந்த ஊரில் இருக்க வேண்டாம் புறப்பட்டார். காட்டுப்பகுதி, 50 பசுமாடு கண்ணீர் விடுது. ஏன்னா பசுமாடு அழுதே பார்த்தார், இடையன் செத்து கிடக்கிறான். அவனுக்கு பேர் மூலன்னு பேர். பார்த்தார், இந்த பசுமாட்டின் துன்பத்தை மாற்ற வேண்டும், என்ன செய்யலாம்? இடையன் எழ வேண்டும். இந்த உச்சந்தல வழியா சந்நிதி. இந்த திருமூலர் முக்கியமாக நிறைய பாடினார், இக வாழ்க்கைக்கும் பாடினார், பர வாழ்க்கைக்கும் பாடினார். நிறைய செய்திகள், நேரமாகிவிட்டது. 9 மணிக்குள்ள நிறுத்தணும். இந்த கடிகாரம் 9 மணிக்கு பக்கத்தில் போய்விட்டது. இவ்வளவு நேரம் இருந்து கேட்ட எல்லோருடைய திருவடிகளுக்கு நன்றி. நான் கூட யோசித்தேன், யாராவது ஒரு 7-8 பேர் மொத்தமாக எந்திரிச்சு போனால் பேச்சை நிறுத்திடுவோம்னு. ஒன்று எந்திரிக்கிறாப்பில் தெரியல. அது தருமபுரிக்கு பெருமை, தருமபுரிக்கு பெருமை. சினிமாக்காரங்களுக்கு கூட்டஞ்சேரும், திருமந்திரம் படிக்கிறவனுக்கு கூட்டஞ்சேர்ந்து கேட்குதுன்னா அது தருமபுரியில்தான் கேட்கும். உங்களுக்கு பெருமை. இந்த நாடு இனி நன்றாக இருக்கும், இந்த நாடு மிக சிறப்பாக அமையும். பாரத நாடு படம்பெறும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர். பாரத நாடு பார்க்கலாம் திலகம், நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர். திருமந்திரம் மாதிரி ஒரு நூல் கிடைக்கணுமே. தீவினை மாற்றும் திருமந்திரம் என்று சொன்னார்கள். என்ன கஷ்டம், 3000 பாட்டு நமக்கு விளங்காது. எனக்கு விளங்காத பாட்டு ஒரு 300-400 பாட்டு இருக்கு. அதுக்காக மிச்சத்தை தள்ளிட முடியுமா? ஹோட்டலுக்கு போகிறோம், 10 காய் வைக்கிறான், 2 காய் பிடிக்கலை, மிச்ச காயை சாப்பிட்றோமா இல்லையா? வேண்டாம்னுட்ட போகிறோம். அது மாதிரி 3000 பாட்டு, 500 பாட்டு தெரியலையா, விடு, மிச்சம் 2500 படி. திருமூலர் திருமந்திரம் வாழ்க்கைக்கு அவசியமானது. திருமுறைகளில் 10 திருமுறை 3 திருமுறை திருமந்திரம். அதனாலே தான் இந்த நாட்டிலே வள்ளற் பெருமான் திருமூலரையும் திருஞான சம்பந்தரையும் தன்னுடைய குருநாதர்களாக ஏற்றுக்கொண்டார். நான் அன்ன யோகா கிட்ட போகலேன், அட்டாங்க யோகத்தை பிராணாயாமத்தோடு நிறுத்திவிட்டேன். புரியுதா? யமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், 5வது என்ன தெரியுமா? பிரத்யாகாரம், மனசு வெளியில் அலையாமல் உள்ளே இருக்கிறது. 6வது தாரணை, ஆண்டவன் நினைப்பை தரித்திருப்பது. 7வது தியானம், நினைப்பை தரித்திருப்பது, தொடர்ச்சியாயிருப்பது. 8வது சமாதி, இறைவனோடு இரண்டர கலந்து ஆனந்தம் அனுபவிப்பது. யமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, அட்டாங்க யோகத்தை பேசியவர் திருமூலர், அட்டமாசித்தியை பேசியவர் திருமூலர், வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அள்ளி கொடுத்தவர் திருமூலர். காசிக்கு போறவங்க கங்கையிலிருந்து ஒரு செம்பு நிறைய தண்ணி கொண்டாடுவாங்க.
செம்பில் கொண்டாந்தவங்க வீட்டில் அதை ஒரு டம்ளரில் ஊற்றி நமக்கு கொடுப்பாங்க. நம்ம அதை நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு ஸ்பூன் கொடுப்போம். நான் கொடுத்தது ஸ்பூன் தான், கங்கையில் நிறைய ஓடுது. திருமந்திர கங்கை பெருசு, அதை உங்களுக்கு சொல்லி இந்த வாய்ப்பளித்த நம்முடைய மணிவண்ணன் ஐயா அவர்கள், நாகராஜன் ஐயா அவர்கள், மூவர் பெருமக்கள், இந்த ஊரைச் சேர்ந்த சார்ந்தோர்கள், முக்கியமாக இனிய நண்பர், எங்கே எல்லாம் நல்ல செயல்கள் நடக்கின்றனவோ அங்கே எல்லாம் எல்லா விதத்திலும் உதவி செய்யக்கூடியவர் பெங்களூர் ராஜா அவர்கள், அவருடைய திருக்குமாரர் லெனின் அவர்கள், எல்லாருக்கும் வந்து கேட்ட சார்ந்தோர்கள், அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்கி என்னையும் ஒருவனாக்கி இருங்கலல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி இந்த உரையை சிவபெருமான் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். ஆன்மீக நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ஏறக்குறைய 2 மணி நேரம் ஒரு சுந்தர தமிழில் ஒரு அழகான சொற்பொழிவினை நமக்கு சொற்பொழிவோடு பொருட்சுவையும் இடையிடையே சிறிது நகைச்சுவையும் வழங்கிய ஐயா அவர்களுக்கு ஆன்மீகத்தில் ஆனந்த அமைப்பின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ஊடகவியலாளர் மற்றும் ஒளி அமைப்பாளருக்கும் நன்றியினை தெரிவி